இந்த நாளுக்குள் நம்ம தியானிக்க வேண்டிய பகுதி என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்ம தியானிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் ரெண்டு. அது அரச சங்கீதமாக இருக்கிறது. சங்கீதம் ரெண்டு அந்த அரச சங்கீதத்தை குறித்தும் அதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். சங்கீதத்துல பல வகைகள் உண்டு, நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது 12 வகையான, கிட்டத்தட்ட 12 to 13 வகையான சங்கீதங்கள் இருக்கிறது. அதுல ஒரு வதம், ஒரு வகையை பார்க்கும்போது அரச சங்கீதம். அரச சங்கீதம் என்று நாங்கள் பார்க்கும்போது, ஒரு ராஜா தாவீதின் வம்சத்தில வந்தவர்கள் ராஜாக்கள் உண்டு, யூதர்கள், யூத வம்சம், அதாவது டேவிடிக் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராஜாக்கள் அப்படியாக முடிசு படும் பொழுது ஒரு சங்கீதத்தை பாடுவார்கள். அது வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் ஆக ஜனங்களும் இருப்பார்கள். மட்டுமல்லாமல் உங்களுக்கு தீர்க்க தரிசியம் காணப்படுவார். அவர் தான் எண்ணெயை அபிஷேகிக்கப் போகிறார். தலையில் அபிஷேகப்படுகிற ராஜாவாக முடிசூட்டப்படும் போது அவர் அபிஷேகிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்க பார்க்க முடியாது. அநேக டயத்துல இந்த இப்படியாக அபிஷேகப்படுவது ராஜாக்கள், தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, இப்படியாக ராஜாக்கள் அபிஷேகப்பட்டதை அந்த வேதம் சொல்லுகிறது. மற்ற தாவீதின் ராஜாக்கள், தாவீது குடும்பத்தில் அந்த ராஜாக்கள் அபிஷேகப்பட்டதாக சொல்லப்படாவிட்டாலும் அதைத்தான் அது குறிப்பிட. ஒவ்வொரு முறையும் ராஜாவாக நியமிக்கப்படுகிற நேரத்திலே அப்படி ஒரு ரிச்சுவல் அவர்கள் நடத்துவார்கள். அந்த ரிச்சுவல்ஸ்ல பார்க்கும் பொழுது இந்த அரச சங்கீதத்தை பாடுவார்கள். அந்த அரச சங்கீதத்தை பாடும் பொழுது அப்படியாக ஜனங்களும் ஆமென் என்று சொல்லி ராஜாவும் சில வசனங்களை, அதிலே காணப்பட்ட சில வாக்கியங்களை அவர் உச்சரிப்பார். உச்சரித்த பிறகு தீர்க்க தரிசி அவர் அபிஷேகத்து ராஜாவாக அபிஷேகித்து இன்றிலிருந்து இவர் ராஜா என்று சொல்லி பறைசாற்றப்படும். அப்படியாகத்தான் இந்த அரச சங்கீதங்களை பயன்படுத்தினார்கள். முக்கியமாக சங்கீதம் ரெண்டை நிச்சயமாக ஒவ்வொரு ராஜாவும், தாவீதின் வம்சத்தில் வந்த ஒவ்வொரு ராஜாக்களும் ராஜாவாக முடிசூட்டப்படும் பொழுது இந்த சங்கீதத்தை பாடியதாகவும் அதை ப்ரொக்ளைம் செய்ததாகவும் வேத வல்லுநர்களும் சொல்லுகிறார்கள். அதனால நம்ம இந்த சங்கீதம் ரெண்டு கூட கடந்து போவோம். ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. ஏனென்று பார்க்கும் பொழுது தேவனை ஆச்சரியப்பட்டு இந்த கேள்வியை கேட்கிறார். ஏனென்றால் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாக ஆலோசனை பண்ணி என்று சொல்லி முடிக்கிறார்கள். 2 வசனம். ஏன் ஆச்சரியப்படுகிறார் என்று பார்க்கும்போது கர்த்தருக்கு விரோதமாக யார் எழுப்பினாங்க? அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொன்னால் கிறிஸ்து என்று சொல்லுவோம். அபிஷேகிக்கப்பட்ட அனாயிண்டட் ஒன் என்று சொல்லுவோம். அவைதான் கிறிஸ்து. கிரேக்க மொழியிலே அபிஷேகிக்கப்பட்டவர், அனாயிண்டட் ஒன் என்பதற்கு கிரேக்க மொழியிலே வார்த்தை கிறிஸ்து, கிரைஸ்ட் என்று சொல்லுவேன். அதே எபிரேய மொழியிலே அதே அனாயிண்டட் ஒன் அபிஷேகப்பட்டிருக்கு மெசியா என்று சொல்லு. அதனால் மெசியா என்றாலும் கிறிஸ்து என்றாலும் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொன்னாலும் அது ஒருவரே குறிப்பிடுகிறது. அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த தயத்துல பார்க்கும் பொழுது இந்த சங்கீதம் ரெண்டு காணப்படும் பொழுது அப்பொழுது அபிஷேகப்பட்டவர்கள் இந்த தாவீதின் வம்சத்திலே வந்து ராஜாவாக அபிஷேகப்படுகிறவர்களையும் இது குறிப்பிடுகிறது. அது மாத்திரமல்லாமல் படிப்படியாக அது எப்படியாக மெசியாவாகிய கர்த்தரா இயேசு கிறிஸ்து கடந்து வந்தது என்பதை கொடுத்து நம்ம வருகிற ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாக ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடுவோம் என்கிறார்கள். அது என்ன, எந்த விதமான கட்டுக்கள்? உபத்திரவத்தின் கட்டுக்கள் அல்ல, வேதனையின் கட்டுக்கள் அல்ல, அது சுமக்க கூடாத ஒரு பாரம் அல்ல, அது அது இலகுவான ஒரு காரியம் என்பதை கொடுத்து நம்ம தியானிக்க இருக்கோம். அதுவே அவர்கள் வேண்டாம் என்று எரிந்து விடுகிறார்கள். எங்களுக்கு வேண்டாம் போய் சேர்க்கிறது, கோபத்திலே கொண்டு போகிறது. அவர் பேசி அவர் உக்கிரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மேல், சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? நான் ஒரு ராஜாவை சியோன் ஒரு இடத்துல அபிஷேகம் பண்ணி வச்சுட்டேன். அவர் அபிஷேகப்பட்டவர், எகைன் அபிஷேகம், அனாயிண்டட் ஒன், கிரைஸ்ட், மெசாயா. அது தீர்மானத்தின் விவரம் சொல்லுகிறேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் அநேக முறை இடம்படுகிறது. அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம வருகிற ஸ்டேட்மெண்ட் நம்ம அதை பார்ப்போம். என்னைக்கோலும் அப்ப ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இந்த வசனம் கூட இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது. இருப்பு கோலால் அவர்களை முறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவர் என்று சொன்னார். இப்பொழுது ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கத்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளியவர் யாரும் பாக்கியவான்கள். இப்ப இந்த சங்கீதத்தை முழுமையாக படித்தேன்.
கோர்வையாக ஒன்றுமே புரியாததாக காணப்படுகிறது. உண்மைதான், இந்த சங்கீதத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒரு காரியம். முன்பும் தொடக்கமும் கடைசியும் பார்க்கும் போது தேசத்தை குறித்தும் தேசத்தின் ராஜாக்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. நடுவிலே காணப்படுகிற காரியம் என்ன பார்க்கும், தேவனை குறித்தும் தேவன் இடுகிற ஆணையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்ம பிரிச்சு இருந்து பார்ப்போம். இது முழுமையா நான் படிச்சு காமிச்சேன், இப்ப நான் பிரிக்க போறேன் பாருங்க. இப்ப பிரிச்சு அவங்களுக்கு நல்லா புரியும். இப்போ எப்படி பிரிச்சிருக்கேன் பாருங்க, நான்காக பிரிக்கிறோம். அதன் அமைப்பை பாருங்க. இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்ட தலைப்பு தேவனும் அவரால் அபிஷேகிக்கப்பட்டவரும். இப்ப உங்களுக்கு தலைப்பு ஈஸியா இருக்கு, ஏன்னா பாத்தீங்கன்னா அங்க அபிஷேகிக்கப்பட்டவர் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று சொல்லும், தேவன் பேசுகிற தேவன் நகைப்பார் அப்படி என்று சொல்லும் காரியத்தை காணப்படுவதனால இது ரெண்டையும் சேர்த்து ஒரு தலைப்பு கொடுக்கிறோம். அந்த தலைப்பு என்னன்னு பார்க்க, தேவனும் அவரால் அபிஷேகிக்கப்பட்டவரும். இதுதான் இதோட சரியான தலைப்பு. ஏன் அபிஷேகப்பட்டவர் என்ற வார்த்தை இரண்டு முறையும், தேவன்கிற வார்த்தையும் பல முறை விடைபடுவதனால இந்த சங்கீதத்திற்கு இந்த பெயரை வைக்கிறோம், தேவனும் அவரால் அபிஷேகிக்கப்பட்டவரும் என்று சொல்லி. இந்த சங்கீதத்திலே 12 வசனங்கள் காணப்படுகின்றன. அது நான்காக நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் பாருங்க, பிரதான ராஜாவுக்கு எதிராக ராஜாக்கள். ஆனா ஒரு யார், ஒரு பிரதான ராஜா அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது தாவீதின் வம்சத்திலே வந்த ராஜா, பிற்பாடு பார்க்கும்போது தாவீதின் வம்சத்திலே பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரே அபிஷேகிக்கப்பட்ட, அவரே மெசியா. அந்த ராஜாவுக்கு எதிராக உலகத்தின் ராஜாக்கள் இருக்கிறார்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க அப்படி என்பது சங்கீதம் இரண்டாவதுல 1-3 வசனங்களிலும், அதுக்கு அதை பார்த்துட்டு தெய்வீக ஏளனம், இதே பாவத்து பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம்மை பார்த்து ஏளனம் செய்கிறார். அது 2 அதிகாரம் 2 சங்கீதம் 4-6 வசனங்கள். அதுக்கப்புறம் ஏளனம் செய்த பிறகு ஒரு ஆணை இடுகிறார், அது 7-9 வசனங்கள். சோ நடுவுல B&B போட்டிருக்கல, அது தேவனை குறித்தது, தெய்வீக ஏளனம், தெய்வீக ஆணை. சோ தேவனை குறித்த காரியம் அது B&B கொடுத்துட்டேன். ஆனா மேல இருக்கிற பகுதி, ஃபர்ஸ்ட் வருகிற பகுதி 3 வசனங்களும், கடைசி வருகிற 2 வசனங்களும் பூமியை குறித்த காரியங்களும் பூமியின் ராஜாக்களை குறித்த காரியங்களுமாக இருக்கிறது. கடைசியாக 2 சங்கீதம் 10-12 வசனத்துல பூமியின் ராஜாக்கள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். அதாவது நம்ம சம்மன் கொடுக்கிறோம்னு சொல்லுவோம்ல, அப்ப சம்மன் என்ன அர்த்தம், அப்ப ஒரு பேப்பரை கொடுத்து இந்த மாதிரி கோர்ட்ல உங்களை கூப்பிடுறாங்க, உங்களை விசாரிக்கணுமா, அதுதான் சம்மன் கொடுத்தாங்கன்னு சொல்ல, சம்மன் கொடுக்கறது அதாவது உங்களுக்கு விவரமா சொல்லுங்க, சம்மன் கொடுக்குறாங்க. எதுக்கு, உங்களை விசாரிக்க கூப்பிடுறாங்க, உங்க மேல ஏதோ காரியம் இருக்கு, அது கோர்ட் ஜட்ஜி உங்களை விசாரிக்கணுமா அப்படி என்று. நம்முடைய பிரதான ஜட்ஜி யாரு, கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் நம்முடைய ஜட்ஜாக இருக்கிற, நம்ம நியாயாதிபதியாக இருக்க, அவர்கிட்ட அந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களை அழைக்கிறார். பூமியின் ராஜாக்கள் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். அதுதான் கடைசி 2 வசனம். நன்றாக புரிந்து எழுதாக சொல்லிக் கொடுக்கிறேன். முதல்ல இருக்கிற பகுதியும் கடைசி இருக்கிற பகுதியும் பூமியின் ராஜாக்களை குறித்த காரியம், நடுவில் இருக்கிற காரியம் தேவனை குறித்த காரியம். அதனால A, B, B' என்று A' என்று பிரிக்கிறோம். அந்த ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் மற்றொரு காரியத்தை சொல்லிட்டு கடைசியாக அதே திருப்பி சொல்லி முடிக்கிறாங்க. இதுதான் இந்த சங்கீதத்தோட அமைப்பாக இருக்கிறது. தி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் தி சாம் 1-3 and 10-12 கன்சர்னிங் தி கிங்ஸ், ராஜாக்களை குறித்தது. ஆனா நடுவுல இருக்கிற காரியம் தேவனையும் அவரால் அபிஷேகிக்கப்பட்டவரையும் குறிக்கப்பட்ட காரியம், நடுவுல இருக்கிற அந்த 4-6 மற்றும் 7-9 வசனங்கள். அதனால இப்படி நம்ம குறிக்கிறோம். இவ்வளவுதான். அப்போ இதுல நம்ம எதையெல்லாம் பார்க்க போகிறோம், இதுல எந்த கதாபாத்திரங்களும் வரப்போகிறேன், தேவன் வருவாரு, தேவனால் அபிஷேகப்பட்டவர் வருவாங்க, உலகத்தின் ராஜாக்களும் வருவார்கள். இவர்கள் தான் முக்கியமா இருக்க போறாங்க. இந்த 3 கேட்டகரிஸ் அங்க காணப்படுது. அந்த 3 கேட்டகரிஸ் யாருப்பா, தேவன் ஒருத்தர் இருப்பாரு, அவர் பரலோகத்தை வீட்டு இருப்பாரு, அவர் என்ன பண்ணுவார் பார்க்கும்போது, அவரோட அவர் அபிஷேகப்பட்டு சியோன்ல அவர் நிலைநிறுத்த போறாரு, அவர் போய் அபிஷேகப்பட்டவர் என்று பேரு. ஆனா அவருக்கு எதிராக பூமியின் ராஜாக்கள் வர்றாங்க, அதை பார்த்து தேவன் ஏளனம் படுத்துகிறார். அது என்ன மாதிரி காரியங்கள் நடக்கிறது என்பதை பார்க்கறதுக்கு எளிதாக இருந்தாலும், சங்கீதத்தில் புரிந்திருக்கிற மிகப்பெரிய காரியங்கள், மிக சங்கீதத்தை
வசனத்தில் இந்த சங்கீதத்திலே வேதம் முழுவதுமே இதுல இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியுது. இந்த 12 வசனத்துல ஃபுல் புக்கே இதுல கொண்டு வர முடியும். நம்ம எப்படி கொண்டு வரலாம் என்று நம்ம பார்ப்போம். இது இங்கிலீஷ்ல கொடுத்திருக்கேன். தி கிங்ஸ் ஆர் நாட் அகைன்ஸ்ட் தி கிங்ஸ், தி கிங்ஸ் அகைன்ஸ்ட் தி கிங். புரியுது? அதாவது நான் என்ன சொன்ன, பிரதான ராஜா என்று சொல்லேன். டிவைன் டெரிஷன் ஏளனப்படுத்தது, அதாவது தெய்வீக ஏளனம். டிவைன் டிக்ரீஸ் டிவைன் தேவ ஆணையிடுதல். தி கிங்ஸ் ஆர் சம்மன்ட், நான் சொன்னேன் சம்மன் கொடுக்குறாங்க என்று. அது நீதிபதி வந்து விசாரிக்கணும்ப்பா அப்படின்னு நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படுகிற யார், ராஜாக்கள். புரியுதுங்களா? அடுத்தது நம்ம எங்க போகிறோம், தேவனும் அவரால் அபிஷேகப்பட்டவர் என்ற தலைப்பிலே முன்னுரையை படித்து பார்க்கிறது. முன்னுரையை படிக்காமல் சங்கீதத்தை புரிந்து கொள்ள முடியாது. இந்த முன்னுரையை பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 4:25 வசனத்தில் என்ன சொல்றாங்க, இந்த சங்கீதம் தாவீதால் எழுதப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு இல்லை. நான் நல்லா புரிஞ்ச சங்கீத தலைப்பு இருக்கா, இல்ல. ஆனா இந்த சங்கீதத்தை புதிய ஏற்பாட்டிலே கோடிட்டு காட்டுறாங்க. யார் என்று அப்போஸ்தலர்கள் கோடிட்டு காட்டுறாங்க. எங்க கோடிட்டு காக்குறாங்க? அப்போஸ்தலர் 4:25 வசனத்தில் கோடிட்டு காட்டுறாங்க. இந்த 4:25 வசனம் அப்போஸ்தலர் அதிகாரத்திலே பார்க்கும் போது அங்கே ஏறெடுக்கிற முதல் ஜபமாக அது காணப்படுகிறது. யார் எடுக்கிற ஜபம்? வேதனையிலே காணப்படுகிற இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்து எழுந்த பிறகு மிகுந்த உபத்திரவத்துக்குள்ள அப்போஸ்தலர்கள் காணப்படுகிறார்கள். அவங்க உபத்திரவத்துக்குள்ளாக யூதர்கள் அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த உபத்திரவத்துக்குள்ளாக தேவனே எங்களை காப்பாற்றும், நீங்க சொன்ன இந்த பணியை நாங்கள் செய்வதற்கு எங்களோட கூட இரும் என்று சொல்லி அவர்கள் கூட்டமாக அபயமிட்டு ஜெபிக்கிற ஜபத்துக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட பகுதி என்ன என்று பார்க்கும் சங்கீதம் 2. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக உபத்திரவத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். நம்முடைய உபத்திரவம் மனுஷனால் வருவதில்லை, அதுக்கு பின்பாக இருக்க சத்ருனால் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பூமி அசைந்தது என்று சொல்கிறார்கள். அவர்கள் பலப்பட்டார்கள் என்று சொல்கிறார்கள். வசனம் எங்கும் பிரசங்கிக்கப்பட்டது, வசனம் எங்கும் பரவியது என்று சொல்லப்படுகிறது. நம்ம வாசித்து விடலாம். அப்போதான் உங்களுக்கு அதோட சங்கீதத்துடைய அதோட மகத்துவத்தை நீங்க புரிந்து கொள்ளும். நன்றி புரிந்துகள். நம்ம எடுத்த உடனே சங்கீதத்தை நம்ம படிக்கும் போது புரியாது. அதோட பேக்ரவுண்ட் வச்சு பார்க்கும் போதுதான் அதோட மகத்துவத்தையும் அதோட சங்கீதத்தில் காணப்படுகிற மிக வல்லமையுள்ள செயலையும் பார்க்க முடியும். நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 4:25 நான் வாசிக்கிறேன். புறஜாதிகள் கொந்தித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் என்று கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாக கூட்டம் கூடினார்கள் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கியத்தினால் உரை திரித்தீரே என்று யார் பாடுறாங்க, யார் ஜெபிக்கிறாங்க? இது ஒரு ஜபம். இது யார் ஜெபிக்கிறாங்க அப்படி என்று பார்க்கும் போது அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் ஜெபிக்கும் பொழுது பூமி அசைந்தது. பாரு, கடைசியை பயன்படுத்தும் போது கடைசியா இது அவர்கள் அப்படியாக அவர்கள் ஜெபிச்சு முடிச்ச போது என்ன ஆச்சு பார்க்கும், அவர்கள் ஜெபம் பண்ண போது 31 வசனம் அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க சங்கீதத்தை 2 கொண்டு நீங்கள் உங்கள் ஜெபத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது என்ன செய்வார் ஆண்டவர், நீங்கள் வசனத்தை தைரியமாக பிரசங்கிப்பீர்கள். எவ்வளவு எதிர்ப்புகள் உலகம் கொண்டு வந்தாலும் ஜனங்கள் கொண்டு வந்தாலும் தைரியமாக பிரசங்கிப்பீர்கள். எப்படி அப்போஸ்தலர்கள் தைரியமாக பிரசங்கித்து உலகம் என்றும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்களோ அப்படியாக இந்த சங்கீதம் 2 நீங்க அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது நீங்க எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்க, எதற்காக அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த வீட்டில் வைக்கப்பட்டிருக்கீர்கள் என்பது நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டவருக்காகவும் அவருடைய உலகளாவிய ராஜ்யத்தை பற்றி அந்த பார்வைக்காகவும் இந்த சங்கீதம் புதிய ஏற்பாட்டில் அதிக முறை மேற்கொள்ளப்பட்டது. இந்த அநேக நேரத்தில் இந்த சங்கீதம் 2 மேற்கோள் பண்றாங்க. ஏன் என்றால் பார்க்கும்போது அவர் அபிஷேகிக்கப்பட்டவர் யார், இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்வதற்கும் அவருடைய உலக அவர் வந்து என்ன உலகளாத ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் என்பதை குறித்தும் மேற்கோளிட்டு எங்கெல்லாம் காண்பிக்க வேண்டும் அங்கெல்லாம் சங்கீதத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள். முடிசூட்டும் சங்கீதமாக ராயல் சாங்ஸ் ஆக இது பயன்பட்டாலும் கஷ்டத்தின் நேரத்தில் சங்கீதம் 2:7-9 வசனத்தில் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இது அரச சங்கீதம் தானே, இது ராஜா பாடுவதல்லவா, இது எனக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் தள்ளிவிடக் கூடாது. இது ஏன் என்று சொல்லுங்க, இது அரச சங்கீதமாக இருந்தாலும் கஷ்ட
மரணத்தின் நேரத்தில் வசனம் ஏழு இரண்டாம் வசனம் இரண்டாம் அதிகாரம் ஏழுல இருந்து ஒன்பது வசனத்தை நான் படிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை விவரிச்சு சொல்கிறேன். கர்த்தரனை நோக்கி நீருடைய குமாரன் நான் உன்னை ஜெனிப்பித்த என்னை கேளு, ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமி எல்லைகள் உமக்கு சொந்தமாக கொடுத்து இருப்பு போல அவள் முறுக்கி குயக்கோலத்தை அவள் உடைத்து போடுவீர் என்று சொன்னார். யாருக்கு சொல்கிறார் என்று பார்க்கும்போது தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அபிஷேகத்தை வைத்து ராஜாக்களும் ஆசாரிகளும் மாற்றி அவர்களை இந்த உலகத்திலே வைத்து அவர்களை ஊழியத்தை வைத்து ஜனங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்று சொல்லி நாம் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு உதாரணமாக ரெண்டு சாமுவேல் பத்தாம் அதிகாரத்தை நாம் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்தலர் நாலாம் அதிகாரத்துல ரெண்டு 25வது வசனத்திலிருந்து முழுமையாக நீங்க பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்க, இந்த சங்கீதம் ரெண்டை எழுதுறது தாவீது என்று சொல்லி தீர்மானமாக உரைக்கிறார்கள். ஆனா இந்த சங்கீதத்தின் தலைப்பில் தாவீது எழுதியதாக குறிப்பிடப்படவில்லை. அதனால் அப்படிப்பட்டாலும் இந்த சங்கீதத்தை எழுதி தாவீது என்று நாம் அங்கீகரித்துக் கொள்கிறோம். அப்படி என்றால் இந்த சங்கீதம் தாவீதின் வாழ்க்கையிலே அவன் அரசனாக அபிஷேகிக்கப்பட்டது மாத்திரம் அல்லாமல் அவன் ராஜாவாக வாழ்ந்த போது அநேகர் அவனுக்கு எதிராக வந்தார்கள். அதுல முக்கியமாக எதிராக வந்த சூழ்நிலை ரெண்டு சாமுவேல் பத்தாம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. அதுல பார்க்கும் பொழுது அந்த அம்மோனியர் ராஜா ஆட்சி பெறுகிறார், புதிய ராஜா வந்துடுறாரு. அவரை பார்க்கறதுக்கு நீங்க போய் பார்த்துட்டு வாங்கப்பா, அவங்க அப்பா எனக்கு ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப தெரியும் அப்படின்னு ரெண்டு பேர் அனுப்புறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாங்க, அவருடைய பிரதானிகளை அவர் தாடியை சிறைச்சு அவங்க இருப்பிடம், அதாவது நம்ம எது வரைக்கும் அந்த இருப்பிடம் என்று சொல்லுவோம் இல்ல, இருப்பிடம் வரைக்கும் வச்சுட்டு மிச்சம் எல்லா இடத்திலும் அந்த டிரெஸ் கத்திரிச்சு விட்டுட்டு மிகுந்த அவலட்சணமாக அவங்க கேவலப்படுத்தி துரத்தி விட்டுறாங்க. அப்படி பார்த்து விட்டு அவங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. செய்தி வருது இந்த மாதிரி நீங்க அமிச்சிங்க அந்த ராஜாக்கு நல்லபடியா, ஆனா அந்த ராஜா என்ன பண்றாரு, அவங்களுக்கு தாடியெல்லாம் சிறைச்சி அவங்க உடம்புல இருக்க துணியெல்லாம் வெட்டி போட்டுட்டு அந்த 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 இருப்பிடம் மட்டும் அந்த டிரெஸ் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்திலும் மிகுந்த கேவலமா நடத்திட்டாருன்னு. அப்போ அன்னசிரான் பார்க்கும் மிகுந்த வேதனை அடைந்தவர் அப்படியாக அவர் போய் யுத்தம் செய்து அந்த தேசத்தை ராஜாவை கீழ்படிய வைத்துக் கொள்கிறார் என்று சொல்லி சங்கீதம் பத்து சொல்லுகிறது. ரெண்டு சாமியில் பத்தாம் அதிகாரம் சொல்லுகிறது, வீட்டுல வாசிச்சு பாருங்க. அப்படியாக நமக்கு நம்ம நன்மை செய்யணும் நினைச்சு கூட செய்த காரியத்துல ஜனங்கள் நமக்கு விரோதமாக வருகிற நேரத்துல பிசாசரனும் விரோதமாக செயல்படுகிற நேரத்துல நம்மை பலருக்கு முன்பாக அவமானம் அவமானப்படுத்துகிற அந்த சூழ்நிலையில கூட இந்த இந்த வார்த்தைகளை வைத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது சூழ்நிலையை அப்படியாக தேவன் மாற்றுகிறார். அந்த அந்த காரியத்திலே நமக்கு ஜெயம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். தாவீதுக்கு எப்படி உதவி செய்தாரோ அப்படியாக இந்த சங்கீதத்தை ரெண்டை வைத்து நீங்க தியானித்து அதை அறிக்கையிடும் போது ஆண்டவர் உதவி செய்வார் என்று பார்க்க முடிகிறது. இந்த சங்கீதம் ரெண்டு அரச சங்கீதமாக வகையறுத்தப்பட்டாலும் இதன் பொருள் தாவீது ராஜாவின் அபிஷேகம் மற்றும் முடிசூட்டுதல் பற்றியது. புரியுது, அரச சங்கீதமாக இருந்தாலும் இது எதன் பொருள் என்ன, தாவீது ராஜாவின் அபிஷேகம் முடிசூட்டுதலை பற்றியதாக இருக்கிறது. முக்கியமாக அவனுடைய சந்ததியான ஆகிய முடிசூட்டப்படும் போது என்ன செய்வார்கள் என்று பார்க்கும்போது உதாரணத்திற்கு ரெண்டு ராஜாக்கள் 11:12 வாசிப்பாங்க. அப்பொழுது அவன் ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கை கோட்டினார்கள். இப்படியாக அந்த யோசியா ராஜாவை இப்படியாக அபிஷேகிக்கிறார்கள். என்ன சொல்றாங்க இப்படித்தான், நான் உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் இந்த வசனத்தை, இப்படித்தான் ஒவ்வொரு ராஜாவை அபிஷேகிப்பார்கள். தலையை கிரீடத்தை வைப்பாங்க, சாட்சியின் ஆகமத்தை என்று பார்க்கும் பொழுது அந்த பழைய ஏற்பாட்டை அவங்க புத்தக சொல்லி எழுதியிருப்பாங்க, அதை அவர் கையில கொடுப்பாங்க. அப்புறம் அவன் அபிஷேகிப்பாங்க, அப்புறம் ராஜா வாழ்க என்று சொல்வார்கள். அப்புறம் மட்டுமல்லாமல் சங்கீதத்தில் ரெண்டே அவர் அறிக்கையிட்டு அந்த ராஜா சொல்வார், அப்புறம் அபிஷேகப்பட்டார் சொல்வாங்க. தாவீதோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் வெளிச்சத்திலே சங்கீதம் ரெண்டை படிக்க வேண்டும். நீங்க நன்றாக அறிவீர்கள் மோசேயோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. அது முதலாவதாக பார்க்கும்போது நீங்க நோவாவோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, அதுக்கப்புறம் மோசேவோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை, அதுக்கப்புறம் தாவீதோடு தேவன் உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இது படிப்படியாக நீங்க பார்க்கும் பொழுது தாவீதின் வம்சத்திலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்றும் நித்தியமாக ஆளுகை செய்வார் என்பதையும் தாவீதோடு தேவன் உடன்படிக்கை செய்கிறார். அது 2 சாமுவேல் 7 அதிகாரத்துல காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இந்த சங்கீதத்தை வாசிக்க வேண்டும். ஏனென்றால் இது தாவீதின் வம்சத்திலே பிறந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து நித்தியமாக ஆளுகை செய்ய போவதே இது குறிப்பிடுவதனால் அந்த அடிப்படையிலே நாம் இதை தியானிக்க வேண்டும். சோ இப்போ இத பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன். அப்ப நீங்க இன்னொன்னு கேட்கலாம், ஏன் சங்கீதம் 2 இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. சங்கீதம் 1 நீங்க அறிந்த பிரகாரமாக துன்மார்க்கர்கள் தேவனுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஆனால் சங்கீதம் 2 பார்க்கும்போது பார்க்கிறது பொசிஷன் ஆஃப் சாம் 2 ஆஃப்டர் சாம் 1 அண்ட் பிஃபோர் சாம் 3 சஜஸ்ட் தி ஐடியலைஸ்டு இமேஜ் ஆஃப் காட்ஸ் கேர் ஃபார் தி காட்லி பீப்பிள். அதாவது சங்கீதம் 1 தி நீதிமான்களை தேவன் தற்காக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்க முடிகிறது. அதே சங்கீதம் 2
நீதிமான்களை தற்காக்கிற தேவனாகிய அபிஷேகிக்கப்பட்டவர் வெளிப்படுகிறார் என்ற சங்கீதம் ரெண்டுல பார்க்கிறோம். ஆனா சங்கீதம் மூணுல பார்க்கும் பொழுது நீங்க அடுத்த வாரத்துல பார்ப்போம், தாவீதினுடைய புலம்பல் சங்கீதம் அவன் மிகுந்த வேதனைக்குள்ளா கடந்து போகிற சங்கீதமாக இருக்கிறது. அப்படி என்றால் நீங்க என்ன பார்க்க வேண்டும் என்றால் இந்த சங்கீதத்தின் மூலமாக தேவனானவர் எப்படி செய்கிறாரு, அதாவது ஜனங்களை பாதுகாத்து சீர்படுத்தி நடத்துகிறவராக இருக்கிறவர் தான் யாரு, தாவீதின் சிங்காசனத்திலே உட்காருகிற ராஜா. அந்த சிங்காசனத்திலே உட்காருகிற ராஜாவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அவரும் இப்படியாக தேவோட ஜனங்களை பாதுகாத்து பராமரிப்பார் என்பதை காட்டுவதற்காகத்தான் சங்கீதம் ரெண்டு ஆனது சங்கீதம் ஒன்றுக்கும் சங்கீதம் மூன்றுக்கும் நடுவில் வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் மூன்றுல நீங்க பார்க்கும் போது அது ஒரு லேமெட்டு சங்கீதம். அதுல பார்க்கும் பொழுது தாவீது என்ன பண்றா, நீங்க பார்க்கும் பொழுது நான் தோத்துட்டு ஆண்டவரே, நீ கொடுத்த மிஷனை நான் செய்ய முடியாம போயிடுச்சு, என்ன மன்னிங்க, நான் கஷ்டத்திலே காணப்படுகிறேன் என்று கண்ணீர் வடிக்கிற ஒரு சங்கீதமாக அது காணப்படுகிறது. அப்போ ஏன் என்று பார்க்கும் போது ஏன் இந்த நிலைமை தாவீதுக்கு வந்தது, சங்கீதம் மூணுல பார்க்கும் போது அவனுடைய நிலைமை பார்க்கும் போது ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகிறதாக இருக்கு. அந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் அவன் அவனுடைய வாழ்க்கையிலே துணிகரமான செய்த பாவம் மட்டுமல்லாமல் முரட்டாட்டம். இந்த காரியத்தினால அவன் அந்த மாதிரி கஷ்டத்துக்குள்ளா கடந்து போகிறான். அதற்கு முக்கியமாக அவன் நினைத்துக் கொள்ளுங்கள், பட்சேபேலோடு அவன் செய்த ஏறெடுத்துக்கொண்ட உறவு, அவனுடைய கணவரை கொலை செய்தது, அப்படி என்று சொல்லி பல பிரமாணங்களை மீறினனாக இருந்தான். அதனால அவனுக்கு பல கஷ்டங்களுக்குள்ளா கடந்து போனான். அவன் அழைக்கப்பட்டது ஒரு அழைப்பு இருக்கு, அந்த அழைப்புக்கு நடத்த முடியாதபடிக்கு தவறி போகிறான். அதனால அந்த சங்கீதத்தின் நடுவில் இந்த சங்கீதம் ரெண்டு காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் தாவீதினுடைய வீழ்ச்சியானது என்ன பண்ணது பார்க்கும் பொழுது தாவீதுடைய வீழ்ச்சி எதை சொல்லுகிறது என்றால் வருங்காலத்திலே தாவீதுடைய வம்சத்திலே நிச்சயமாக ஒரு தீர்க்கமான ஒரு ராஜா வருவார் என்கிற நம்பிக்கையை கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா தாவீது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்வார் என்ற ஜனங்களும் நம்பப்பட்டது. ஆனால் அவனோட ஆட்சியை செய்யாதபடிக்கு பாவம் அவனை மேற்கொண்டதுனால அதை ஜெயிச்சுதான் வந்தார். ஆனா கூட அதற்கு முன்பாக அதற்கு அப்புறம் இது எப்படி போகுது, எந்த பாவமும் அறியாதவராக நித்திய நித்தியமாக ஆளுகை செய்கிறவராக தாவீதின் வம்சத்திலே ஒருத்தர் பிறப்பார் என்கிற ஃபியூச்சர் வருங்காலத்தின் நம்பிக்கை இதன் மூலமாக பிறக்க ஆரம்பிக்கிறது. அதே தான் என்ன செய்கிறோம், புதிய ஏற்பாட்டிலே இது யார் வந்து நிறைவேற்றுகிறார், தாவீதின் வம்சத்திலே பிறந்து மெசியாவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து மெசியாவுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தையும் தாவீதின் வம்சத்திலே பிறந்து நிறைவேற்றுகிறார். இதைத்தான் சங்கீதம் ரெண்டு சொல்லுகிறது. அதாவது சங்கீதம் ரெண்டை சங்கீதம் ஒன்றுக்கும் சங்கீதம் மூன்றுக்கும் நடுவில் வைத்திருக்கிறோம். சங்கீதம் ஒன்று ஒரு மனுஷனை தேவன் எப்படி பாதுகாக்கிறார் அப்படி என்பதையும், துன்மார்கனை அல்ல தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவனுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்பதை, நம்ம தேவனுடைய வழியை தெரிந்து கொண்டவனுக்கு தேவன் கொடுக்கிற பாதுகாப்பு என்ன என்பதை பார்த்தோம். அதே பார்க்கும் போது சங்கீதம் மூணுல பார்க்கும் பொழுது என்ன நடந்தது, தாவீது வீழ்ச்சி அடைந்ததுனால அவன் கண்ணீர் வடிக்கிறான். ஆனா சங்கீதம் ரெண்டுல பார்க்கும் பொழுது தாவீதின் சிங்காசனத்தில் உட்காருகிற ராஜா ஜனங்களை பாதுகாக்கும்படியாகவே அபிஷேகிக்கப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆனா பாதுகாக்கும்படியாகவே அபிஷேகிக்கப்பட்ட தாவீது ராஜா ஆனால் அந்த காரியத்திலிருந்து வீழ்ச்சி அடைவதனால வருங்காலத்திலே ஒரு தாவீதின் சிங்காசனத்திலே ராஜா அமைவார் என்கிற நம்பிக்கை அங்கு கொடுக்கிறது. அந்த நம்பிக்கையும் அந்த வாக்குத்தத்தமும் எங்கு நிறைவேறுகிறது, புதிய பழைய ஏற்பாட்டை நிறைவேறவில்லை. தாவீதின் வம்சத்திலே வந்த ராஜாக்கள் அநேகர் அப்படிப்பட்ட ஸ்டாண்டர்ட்ல காணப்படவில்லை. ஆனால் கடைசியாக அந்த தாவீதின் வம்சத்திலே பிறந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிறந்த இடத்தராக இயேசு கிறிஸ்துவே மெசியாவுக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார். அந்த நிறைவேற்றுகிறதை தான் அவர் சாம்ஸ் டூ. அதனால்தான் சங்கீதம் ரெண்டை புதிய ஏற்பாட்டிலே அநேக முறை மேற்கோள் இடுகிறார்கள். அனைத்து சங்கீதத்தை விட சங்கீதம் ரெண்டு அனைத்து முறை மேற்கோள் இடப்படுவதற்கு காரணம் இதுவே. எங்கெல்லாம் மேற்கோள் இடுகிறார்கள், மத்தேயு 3:17 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அவர் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளும் பொழுதும் அவர் 17:5 அவர் பரமண்டல் அவர் வந்து மறுரூபம் அடைகிற மலையிலையும், அப்போ சில 4:25 அதாவது அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எதிராக வருகிறார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் கண்ணீரிட்டு அபயமிட்டு ஆண்டவரே நீர் வாரும் என்று சொல்லி அவருக்கு ஜெபிச்ச ஜெபத்திலையும், 13:33 அப்படி கத்தரா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால சங்கீதம் ரெண்டின்படியாக அவரே மெசியா என்று அப்படியாக பவுல் ஊதர்களுக்கு பிரசங்கிப்பதும், எபிரேயர்
ஒன்னா அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே தூதர்களுடைய வணக்கம் காணப்படுது. தூதர்கள் அல்ல, தூதர்கள் எல்லாம் மேற்பட்ட அப்படியாக தேவனுடைய குமாரனாக வெளிப்பட்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று எபிரேயருக்கு எதிரே நிருபத்திலே எழுதப்பட்டதும் இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலும் அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மெசியாவுடைய பிறப்பை பற்றியும் அவருடைய ராஜ்யம் உலகத்திலே அமைவதை குறித்தும் எங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே மேற்கொள்கிறாங்க அந்த இடத்துல எல்லாம் இந்த சங்கீதம் ரெண்டு மேற்கொள்ளிடப்பட்டது. அப்போ ஜீசஸ் பேப்டிசம் when the father proclaimed him to be the son, அதாவது பிதா என்ன சொன்னார், இவரே நேசகுமாரன் அப்படி என்று அவர் அறிக்கையிடுகிறார். அது எத்தனாவது வசனம்? சங்கீதம் ரெண்டாம் வசனம் ஏழா, சங்கீதம் ரெண்டு ஏழை மத்தேயு 3:17 காணப்படுகிறது. எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம், யோவான் ஸ்நானம், ஞானஸ்தானம் கொடுக்கப்படும் பொழுது அதே மாதிரி என்ன பார்க்கும் பொழுது அது என்ன செய்கிறது, அவருடைய மெசியாவின் ஊழியத்தை தொடக்கமாக இருக்கிறது. சோ அப்ப மெசியாவின் ஊழியத்தை தொடக்கத்திற்கு சங்கீதம் 2:7 வரலோகத்திலிருந்து பிதா அறிவிக்கிறார். அதிலிருந்து அவருடைய ஊழியம் தொடங்குகிறது. என்ன ஊழியம்? மெசியாவுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துவோட மெசியாவின் ஊழியம் உலகத்துல தொடங்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சங்கீதத்தை சொல்லப்படுகிறது. எங்க சொல்லப்படுகிறது? மறுரூப மலையிலே. அப்படியாக மூன்று சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும் எலியாவும் மோசேயும் இருந்த நேரத்துல இதையே வசனமாக பரத்திலிருந்து இந்த சங்கீதம் 2:7 பிதாவானவர் அறிவிக்கிறார். இது எதை சொல்கிறது? அவர் இந்த உலகத்திலே ஏறெடுத்த இந்த மெசியாவின் ஊழியத்தின் நிறைவு பகுதியிலையும் இதே சங்கீதத்தை பிதாவானவர் பரத்திலிருந்து சொன்னார். அது மாத்திரம் அல்லாமல் நீங்க பார்க்கும்போது இந்த வசனத்தை அதாவது இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையிலே மரித்ததும் அது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்துக்கு உலகத்தின் இருக்க எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ராஜரீகம் செய்யும்படியாக வெளிப்பட்டவர் என்று சொல்லி வெளிப்படுவதற்காகவும் அவருடைய சிலுவை மரணத்தை குறித்தும் வெளிப்படுத்தும் பொழுது கூட நீங்க பார்க்கும்போது சங்கீதம் 2:1-2 வசனத்தை அப்போ சில 4:25-28 வாசிக்கிறோம். என்ன சொல்றாங்க பார்க்கும் பொழுது, நீங்க இந்த உலகத்துக்கு பிறந்தீங்க ஆனால் உன்னை என்ன செய்தாங்க பாருங்க, ரோமர்களும் எல்லாரும் சேர்ந்தும் உங்களை கொலை செய்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள், உன்னை உங்களை சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்ற வசனத்தை அவர்கள் மேற்கோளிடும் பொழுது சங்கீதம் 2:1-2 வசனத்தை சொல்லுகிறார்கள். இது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷத்துவத்தை அதாவது குமாரத்துவம் அவர் சன்ஷிப் என்று சொல்லுவோம், அவர் குமாரன் என்பதை கொடுத்தும் அவர் உயிர்த்தெழுதலை கொடுத்தும் அவர் பரத்தில் ஏறுகிற மகிமையை கொடுத்தும் எங்கெல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல எல்லாம் சங்கீதத்தை மேற்கோளிட்டார்கள். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 13:32-33 பவுல் இப்படியாக சொல்லுகிறார், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். 2 சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருளை செய்த வாக்குத்தத்தை அவருடைய பிள்ளையாக நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். யார்கிட்ட அறிவிக்கிறார்? யூதர்கிட்ட அறிவிக்க, அவங்களுக்கு தான் இது புரியும். அப்படி என்றால் தாவீதின் எழுதிய சங்கீதம், தாவீது ராஜாவாகும் போது எழுதப்பட்ட சங்கீதம், தாவீதின் வம்சத்தார் எல்லாருமே அதை சங்கித்து அறிவித்தார்கள். ஆனாலும் தாவீது அனுப்பப்பட்ட மிஷினை செய்ய முடியாத பாவத்தில் வீழ்ச்சி அடைந்தான். வருங்காலத்திலே மெசியாவாக தாவீதின் ராஜ்யத்தில் ஒருத்தர் வெளிப்படுவார் என்கிற மெசியாவின் வாக்குத்தத்தை யார் நிறைவேற்றினார்? எப்படி நிறைவேற்றினார்? இயேசுவை எழுப்பினதிலாதே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? சங்கீதம் 2 கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினதுனாலே அவருடைய பிள்ளையாக நமக்கு, யாருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு அதை அவர் நிறைவேற்றினார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதம் 2 எப்போ நிறைவேறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனாலே இந்த சங்கீதம் 2 நிறைவேறி முடிந்து விட்டது. அல்லேலூயா. இன்னுமாக அவருடைய வாழ்கை கர்த்தருடைய வாழ்கையான பக்கத்துடைய பகிரங்க வரிகளே நடக்கும். இதுதான் சங்கீதம் 2 பேக்ரவுண்டு. புரியுதா? இந்த சங்கீதம் 2 பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது சாங்ஸ் டு கண்டெயின் தி லைன் ப்ரொவைட் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஃபார் தி லைஃப் ஆஃப் தி பீப்புள். சங்கீதம் 2 பார்க்கும்போது எப்படி ஜனங்க உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை கொடுத்தும் அது நமக்கு அறிவுறுத்துவதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் யாரால் அவர் கூட வாழ முடியும் என்றால், யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்க முடியும், பாக்கியமான இருக்க முடியும் என்றால் அவரை அண்டிக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து அண்டையிலே அடைக்கலம் புகிறவர்களுக்கு தான் என்ன ஏற்படும்? மிகப்பெரிய பாக்கியம் ஏற்படும் என்று சொல்லியும் சங்கீதம் முடிக்கிறாங்க. சங்கீதம் 2:12 எப்படி முடிக்கிறாங்க? பாக்கியவான் என்று சொல்லி முடிக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க. சங்கீதம் 1 பாக்கியவான் என்று ஆரம்பிச்சு சங்கீதம் 2 பாக்கியவான் என்று முடிக்கிறார்கள். சங்கீதம் 1 என்ன பண்ணுது பார்க்கும் போது, ஜனங்களை நீ படிக்கும் போது நீ ஒரு டிசிஷன் எடுப்பா, இதுவா அதுவா வழி, எந்த வழிக்கு நீ போற அப்படி என்பதை ஒரு நீங்க எடுக்க வேண்டிய பாதையை குறித்து நீ இன்றைக்கு நீ தீர்மானிக்க வேண்டும் என்று சங்கீதம் 1 சொல்லுகிறது. அதே டயத்துல பார்க்கும் போது
சங்கீதம் ரெண்டு என்ன என்ன எதை குறிக்கிறது பார்க்கும்போது, பெரிய ஆளுகை செய்கிற ராஜாக்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீ எதை எடுத்து தேர்ந்தெடுத்துக்கொள்ள, எந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற என்பது ஆப்ஷனை யார் கொடுக்குறாங்க? ராஜாக்களுக்கும் உலகத்துக்கும் கொடுக்குறாங்க. முதல்ல முதல் சங்கீதத்துல ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவது சங்கீதத்துல பார்க்கும்போது ராஜாக்களுக்கும் ஜாதிகளுக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் கொடுக்கப்படுகிறது. எது எது எந்த ஆப்ஷன், நீங்க எதை எதை எடுத்துக்கொள்ள போகிறீர்கள், யாரை தேர்ந்தெடுக்க போகிறீர்கள், யாரை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சோ சங்கீதம் ஒன்று ஒரு தனிப்பட்ட மனுஷனை அட்ரஸ் பண்ணுது, சங்கீதம் ரெண்டு தேசங்களையும் ராஜாக்களையும் அட்ரஸ் பண்ணுது. இது ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்லுது, யாரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ள போகிறீர்கள் என்று சொல்லி. அடுத்தது நாம் கடந்து போகலாமா? அடுத்தது பார்க்கும் பொழுது சங்கீதம் மூணுல இருந்து பார்க்கும் பொழுது நம்ம அடுத்த வார்த்தைகள் பார்க்க போறோம். அது புலம்பலின் சங்கீதம். அந்த புலம்பலின் சங்கீதம் எங்க என்ன இருக்கு? 3, 4, 5, 6 இது எல்லாமே புலங்கல் சங்கீதம் தான். இது எல்லாம் தாவீது தான் எழுதினாரு. அது என்ன சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய மகனால தாவீது தனக்கு தன்னுடைய பிறந்த மகனால அவனுக்கு பிரச்சனை வருது, அதை சொல்லி அவரு கண்ணீர் வடிக்கிறார். புரியுதுங்களா? ஆனா இந்த இடத்துல யாருக்கு யாருக்கும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை அந்த உலகத்தில் அபிஷேகப்பட்டதை கொடுத்து இது சங்கீதம் ரெண்டு சொல்லுது. ஆனா சங்கீதம் 3 என்னுடைய ராஜ்யத்தை பிடுங்கிக் கொள்வதற்கு என் பையன் வந்துட்டான், அதனால நான் ஊரோட்டு போறேன், என்னை கர்த்தர் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு அபயமிட்டு அழுகிற சங்கீதம் சங்கீதம் 3. எவ்வளவு கான்ட்ராஸ்ட் பாத்தீங்களா நீங்க? அடுத்து நம்ம கடந்து போகலாமா? தி லார்ட் அண்ட் இஸ் அனாயிட்டட், என்ன ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்? பிரதான ராஜாவுக்கு எதிரான ராஜாக்கள் முதல் பகுதி, ரெண்டாவது தெய்வீக ஏளனம், மூணாவது தெய்வீக ஆணை, நான்காவது பூமியின் ராஜாக்கள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படுதல். முதலாவது முதல் பகுதி கடந்து போவோம். பிரதான ராஜாவுக்கு எதிராக ராஜாக்கள் சங்கீதம் 2:1-3. ஜாதிகள் கொந்தித்து ஜனங்கள் விருதா காலத்தை சிந்திப்பானேன், கர்த்தருக்கு விரோதமாக அபிஷேகம் பண்ணுக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எறும்பு நின்று அதிகாரம் ஏகமாக ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எடுத்து போடும் என்கிறார்கள். இதை பத்தி நம்ம வாசிக்க போறோம். இதற்கு டீட்டெயிலா நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். என்ன என்றால், ஏன் என்ற கேள்வியோடு சங்கீதம் தொடங்குகிறது. ஏன் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தா, தேவன் என்ன செய்யாம தேவனையும் அவருடைய ஆட்சியாளர்களுக்கும் அர்த்தமற்ற முறையில் நிராகரிக்கப்படுகிறதை குறிப்பிடுகிறது. ஏன்பா நான் நியமிச்ச ஒரு ராஜாவை அதை ஏன்பா நீங்க நிராகரிக்கிறீங்க அப்படி என்று சொல்லி ஒரு கேள்வியோடு இந்த ஆரம்பிக்கிறது. நான் தான் ஒரு ராஜாவை வச்சேன், ஏன் அவனை நீங்க எதிர்க்கிறீர்கள், ஏன் அவன் நிராகரிக்கிறீங்க அப்படி என்று குறிப்பிடுவதோடு சங்கீதம் ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்லுங்க பார்க்கும்போது, விரோதமாக என்ன ஆலோசனை பண்ணின்னு இருக்கு. இந்த ஆலோசனை என்கிற எபிரே வார்த்தையும் சங்கீதம் 1 தியானம் பண்ண வேண்டும், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அந்த வார்த்தை ஒரே வார்த்தை. அந்த அந்த இடத்துல அந்த வார்த்தை அந்த எந்த இடத்துல அதை பயன்படுத்துறோம் என்று இருக்கிறது எபிரே மொழியில. அந்த வார்த்தையை தியானம் பண்ணுவதற்கு பயன்படுத்தினதுனால அது நன்மையாக பயன்படுத்தப்பட்டது தேவ வார்த்தை தியானிப்பதற்கு. ஆனா இந்த இடத்திலே தேவனுக்கு விரோதமாக முணுமுணு என்று சொல்லி பேசுவதற்காக கொடுக்கப்பட்டது என்றால், தவறான முறையில தேவனுக்கு பிள்ளைகளுக்கு எதிராக ஆலோசனை பண்ணுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ரெண்டுமே ஒரே வார்த்தை, ஆனா வைக்கப்பட்ட இடம் வேறதுனால அதோட அர்த்தம் மாறுபடுகிறது. அப்புறம் என்ன பார்க்க, அது மட்டுமல்லாமல் அந்த இப்படியாக இந்த உலகத்தின் ராஜாக்கள் முதலாவது என்ன செய்யறாங்க, தேவனையும் அவரால் அபிஷேகப்பட்டவன் நிராகரிக்கிறாங்க. நிராகரிச்சுட்டு அடுத்து என்ன பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணிட்டு மூணாவது இந்த அதிருப்தியால இன்னொரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு தெரியுமா? நீ எங்கள் மேல வைத்த நுகத்தடியும் இந்த இருக்கிறான கயிறும் எங்களுக்கு வேண்டாம் என்று தூக்கி போடுகிறார்கள். இதுதான் நடக்குது. இது மூணு வசனத்துல மூன்று காரியம் நடக்குது. முதலாவது என்ன நடக்குது, தேவன் ரொம்ப ஆச்சரியப்படுறார். ஏன் என்றால், அவர்கள் தேவனாலும் தேவன் அபிஷேகப்பட்டு தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் எதிராக முதல்ல செயல்படுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு எதிராக முணுமுணுமுணு என்று சொல்லி முணுமுணுக்கிறாங்க. மூன்றாவது முணுமுணுத்து ஆலோசனை செய்கிறாங்க, சதி ஆலோசனை செய்துட்டாங்க. மூன்றாவது அவர்கள் இதுக்கெல்லாம் கடைசியா எங்கள் மேல உங்களுக்கு அதிகாரம் வேண்டாம், எப்படிப்பட்ட அதிகாரம், எளிமையான நுகத்தடியும் மற்றும் இரக்கத்தின் கயிறு. நீங்க பார்க்கலாம், நுகத்தடினா ரொம்ப வலிக்குமே அதனால்தான் வேணாங்கிறாங்க, கயிறுனா ரொம்ப இருக்குமே அதனால்தான் வேணாங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் சென்ஸ்ல இது கொடுக்கப்படவில்லை. இட் இஸ் கிவன் இன் தி பாசிட்டிவ் சென்ஸ். எப்படி தெரியுமா? ஒசியா 11:4 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். என்ன கயிறுப்பா? அதாவது மாட்டை கட்டி இழுக்கிற அந்த கயிறு அல்ல, மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு. புரியுதா? நுகத்தடியின் கயிறு அல்ல, வேலை செய்யறதுக்கு வாட சொல்லி இழுத்து போற கயிறு அல்ல, அதாவது உபத்திரவப்படுத்துகிற கயிறு, அன்பின் கயிறு நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துக்கள் மேல் இந்த நுகத்தை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பச்சச்சில் சாய்ந்து அவருக்கு ஆகாரம் கொடுத்தேன்.
புரியுதுங்களா, என்னுடைய நுகத்தை சுமந்து கொள்ளுங்கள், அது இலகுவானது அப்படின்னு இயேசு கிறிஸ்து. நுகம் என்றால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையின் படியாக வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் கொடுத்தாங்க. அப்ப கஷ்டமானது ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க தேவன் சொல்லுகிற வசனத்தின் படியாக வாழுங்கள், அதுதான் கொடுக்கப்பட்ட நுகம். கயிறு என்ன, அன்பின் கயிறுனால அவரை பக்கம் இழுத்துக்கிற ஒரு கயிறு. இது எங்களுக்கு வேண்டாம் என்று தூக்கி போட்டாங்க யாரு, உலகத்தின் ராஜாக்கள். இதை பார்த்து விட்டு பரலோகத்தில் இருந்த பிதா ஆச்சரியப்படுறாரு, ஏப்பா இப்படி நிராகரிக்க என்று. இதைத்தான் தேவன் ஒவ்வொரு தேசத்திற்கும் சொல்கிறார். தேவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஜனங்களை பார்த்து தேவன் இப்படித்தான் கையில் நகையாடுகிறார். அநேக முறை நம்ம கூட நம்ம நினைக்கிறோம் ரசிக்கப்பட்டேன் என்று சொல்லி அநேக முறை தேவனுடைய ஆளுகையை கொடுத்து நாம் ஏன் என்று கேள்வி கேட்கும் பொழுது, தேவன் ஏன் இதை எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்தீர், உங்கள் கண்ணு கேட்கலையா, காது கேட்கலையா, உங்க கண்ணு தெரியல, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எங்களுக்கு ஏன் இப்படி சொல்லி நம்ம முணுமுணுக்கும் பொழுது, எங்களுக்கு வேண்டாம், உங்களுடைய வழிநடத்தி எனக்கு கடினமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம தேவனுடைய பாதையை விட்டு விலகி போகும் போது தேவன் இதே பார்வையிலே இதே கேள்வியை தான் நம்மளை பார்த்து கேட்கிறார். அவர் நம்ம அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறார். நம்ம கழுத்தில் இருக்கிற நுகம், அவருடைய நுகம் எளிமையானது, எளிதானது, மிக பலமில்லாத, மிகவும் வெயிட்லெஸ் சொல்றது தமிழ்ல வார்த்தை வரல, இட் இஸ் வெயிட்லெஸ் இயேசுக்கு சொல்வார் இல்லையா, இலகுவானது, கரெக்டான வார்த்தை சொல்றேன், என்னோட நுகம் இலகுவானது, உலகத்தின் நுகம் பாரமானது, அதை என் காலில் வச்சிருங்க, இலகுவான நுகம், நான் சொல்றபடி சேருதான் நுகம், அவர் சொல்ற நுகம் அது எளிதுவானது, அதை வச்சுட்டு போங்க, நீங்க உலகத்தை ஜெயிச்சிருவீங்க. அதை செய்வதற்கு இந்த ஜனங்கள் தயாராக இல்லை. அதை தான் முதல் சங்கீத முதல் பகுதி சொல்கிறது. பிரதான ராஜாவுக்கு எதிராக ராஜாக்கள் எழுப்புகிறார்கள். முதல்ல என்ன செய்யறாங்க, அவர்கள் நிராகரிக்கிறாங்க. அடுத்தது அவருக்கு எதிராக முன்னு என்று சொல்லி ஆலோசனை செய்யறாங்க. செய்துட்டு அவருடைய நுகத்தையும் அவருடைய கயிறுகளையும் குருட்டுத்தனமாக எதிர்க்கிறார்கள். மூன்று முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இங்கு கணிக்கப்படுகிறது. இது எதை சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சிலுவை மரணம். பூமியின் ராஜாக்கள் பாத்திரங்கள் ஏறுவது எடுத்துக்கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை மனசுக்குள்ள கொண்டு வாங்க. பூமியின் ராஜாக்கள் யாருங்க, ஏறுவது. அதிபதிகள் யாரு, பிலாத்து. இதையெல்லாம் எப்படி நிறைவேற்றி விட்டாங்க, இந்த சங்கீதம் நிறைவேறியது. சங்கீதம் இரண்டாம் சங்கீதம் ஒன்னிலிருந்து ரெண்டு வசனமானது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே நிறைவேறியது. ராஜாக்கள் என்றால் யார, ஏறது ராஜாவை, ராஜாக்கள் ஏறது ராஜா நிறைவேற்றினார். அதிகாரங்கள் என்பது பிலாத்து அதை நிறைவேற்றினார். ஜாதிகள் என்பது புறஜாதிகள், அங்க அநேக புறஜாதிகள் இருந்தாங்க ரோமர்கள். ஜனங்கள் யார், ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், ஆசாரியர்கள், அப்புறம் வந்து அதிகாரிகள், பரிசேயர்கள், எல்லாருமே அவருக்கு எதிராக இருந்து கொலை செய்யும் என்று சொல்லி எல்லாருமே சேர்ந்து சங்கீதம் இரண்டாம் சங்கீதம் ஒன்று ரெண்டு ரெண்டு வசனத்தை நிறைவேற்றி விட்டார்கள். இந்த பகுதி தேவரின் இறையாண்மையை குறிப்பிடுகிறது. இது மாத்திரம் இல்லாமல் என்ன சொல்லுதுன்னு பார்க்க, ஏளனமா சிரிக்கிறார் இல்லையா, என்ன இறையாண்மை என்று சொல்லி பார்க்க, அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. உம்முடைய கரம் என்ன, எது முன் குறித்தது, ஏரோதும் பிலா பொந்து பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட, ஏரோது பெந்து பிலாத்து புறஜாதி இஸ்ரவேல், இந்த நாலு குரூப்பான பீப்புளை சங்கீதம் இரண்டாம் சங்கீதம் ஒன்று மற்றும் ரெண்டு வசனத்துல பார்க்க முடிகிறது. நீ அபிஷேகம் பண்ணி உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள், ஆலோசனை பண்ணி கூட்டம் கூடினார்கள், முணுமுணு என்று சொல்லி கூட்டம் கூடினார்கள். இது யார் சொல்றாங்க, அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க. இதுதான் என்ன முதல் காரியம், யார் செய்யறது, ஜனங்கள் செய்யறது. ஆனால் மனிதனின் மந்த நிலை சுட்டிக்காட்டப்படுகிறது. என்னன்னா தேவனே தான் இதை செய்தாரு, ஆனா அதை அறிந்து கொள்கிற நிலைமை ஜனங்களுக்கு இல்லை. ஒன்னு குறைந்த ரெண்டு எட்டு சொல்கிறது, இந்த பிரபஞ்சத்தின் பிறகுப்புகள் ஒருவரும் இதை அறியவில்லை. இவங்க எல்லாம் யார், ஏறோதோ பெந்து பிளாத்தோ புறஜாதிகளோ இஸ்ரேல் ஜனங்களோ அறியவில்லை. எதை அறியவில்லை, தேவனுடைய கரமே அவருடைய ஆலோசனையை அதை செய்தது என்பதை அறியவில்லை. அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தர்கள் அவரை சிலுவையில அறிய மாட்டார்களே. அப்போ அறியவில்லை, அறியாமல் புரியாமல் தெரியாமல் மந்த நிலையிலே இருக்க ஜனங்கள் என்ன செய்யறார்கள், கிறிஸ்துவ ஜனங்களுக்கு, கிறிஸ்துவை பிரசங்கிப்பவர்களுக்கும் எதிராக செயல்பட்டு இப்பொழுதும் செயல்பட்டு தான் கொண்டிருக்கிறார்கள். பரத்துக்கு எதிராக கூடுகிற எந்த கூட்டணியும் இந்த இரட்டை நிலை எடுக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக எது வந்தாலும் இப்படிப்பட்ட நிலைமை தான் காணப்படும். அதனால பயப்படாதீங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார், நாமளும் ஜெயிப்போம் என்றது தெய்வீக ஏளனம். இந்த சூழ்நிலையை பார்த்து தேவன் ஏளனிக்கிறார். என்ன ஏளனிக்கிறார் பார்க்கும்போது, பரலோகத்தில் வீற்றிருக்கிற நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார், அப்பொழுது அவர் தமது கோபத்தில் அவர்களை பேசி அவரது உக்கரத்தில் அவர்களை கலங்க பண்ணுவார். இதெல்லாம் நான் பார்க்க போறோம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதம் ஆகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். இப்ப நம்ம பார்க்க போறோம் தெய்வீக ஏளனம் அப்படி என்றால்,
எதை பார்த்து ஏளனிக்கிறார், புத்திசாலிகளின் குழப்பத்தின் சாராம்சத்தில் தோன்றுகிறது. தேவன் ஏன் ஏளனம் பண்றாருன்னா, நான் தான் புத்திசாலி அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவங்களை பார்த்து தான் தேவன் சிரிக்கிறார். எங்க இருக்கு? ஒன்னு குறிந்து 1:20. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அவங்கதான் பெரிய ஞானிகள் நினைக்கிறாங்களா, அவங்களை பார்த்து தேவன் நகைக்கிறார். நகைக்கிறது மாத்திரம் அல்லாமல் பரலோகத்தில் திமிர் பிடித்தவர்கள் மீது வெற்றி பெறுகிறது. அவங்க வந்து திமிர் பிடிச்சு நிக்கிறாங்க, அவன் நகைத்து விட்டு ஞானத்தின் மூலமாக அவர்களை மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி சூழ்ச்சிகளை செய்து உபத்திரவப்படுத்திருக்க ஜனங்களை யார் நியாயம் செய்வாராம்? பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் திமிர் பிடித்தவர்களாக அவர்களை வெற்றி சிறக்க வெற்றி அவர்கள் மேல் வெற்றி சிறப்பார் என்று இதை சொல்லுகிறது. எப்போ வெற்றி சிறப்பார் என்று சொல்லி பார்க்கும்போது, கொலோசியர் 2:15 கத்திர இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துல எல்லாரும் சூழ்ந்து நின்று அவரை துப்பினாங்க, அவரை அடித்தார்கள், அவர் கண்ணை கட்டி யார் அடிச்சாங்கன்னு சொல்லுனாங்க, ஏளனம் படுத்தினார்கள். அவரை நிந்திக்காத நிந்தனை கிடையாது. நீ கிறிஸ்துனை இறங்கி வாப்பா, எலியாவை கூப்பிடுறாரு, கொஞ்சம் அவர் வந்து இறக்கி விடட்டும் அப்படி என்று சொல்லி, இவன் பிறரை ரசித்தா இவன் ரசிக்க கொள்ள மாட்டானா என்று சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அவரை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, இவர் தோத்து போயிட்டாரு, இவர் செத்து போயிட்டாரு, இவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் நினைச்சார், ரோமர்கள் அவர்கள் வந்து மேற்கொண்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படி என்று சொன்னாலும், ஆனால் என்ன என்ன நடந்தது? ஆவிக்குரிய பிரகாரமாக பரலோகத்தின் பரத்தின் காரியத்தில் நடந்தது என்ன? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியங்கிற கோலமாகி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா! நம்முடைய வாழ்க்கை நம்ம அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறோம். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உங்களுடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயத்தில் படைவதற்கும் தீர்க்க தரிசிகளாக உங்களுடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் நாமத்தின் மேல் பயபக்தியாயிருக்கிற சிறியோர் பெரியோருக்கும் பலனடிக்கதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுப்பதற்கும் காலம் வந்ததுன்னு சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். வெளிப்படுத்தல் 11:11 கடைசியாக உலகத்தின் முடிவின் காரியத்துல கத்திர இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக இப்படியான ஒரு காரியம் பரலோகத்துல நடக்கும். இதெல்லாம் பரலோகத்துல நடக்குது. யாருக்கு? கத்திர இயேசு கிறிஸ்து அப்படியாக அவர்கள் செய்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அவரை ஜெயித்தார். அத்தோடு கூட மாத்திரம் இல்லாமல் அவரை போலவே அவருடைய பாதையில நடந்து கொண்டிருந்த ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் தீர்க்க தரிசிகள் யாராக இருந்தாலும் பரிசுத்தவான்கள் அப்படி எல்லாவற்றுக்கும் மேலாக சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆண்டவன் நிச்சயமாக பலன் அளிப்பார். அதுதான் இது சொல்லுகிறது. ஏளனம், தேவனுடைய ஏளனத்தை பார்த்து நீங்க சும்மா ஏளனம் பண்றா இதெல்லாம் கரெக்டா நினைக்காதீங்க. தேவனுடைய ஏளனம் என்ன கொண்டு வரும்? அதாவது அந்த ஞானிகளுடைய குழப்பத்தை பார்த்து ஏளனம் பண்ணுவார். அத்தோடு கூட அவர்கள் நியாய தீர்ப்பு அதை கொண்டு போய் நிறுத்திவிடும். பரலோகமே பரிசுத்தவான்கள் அப்போஸ்தலர்களே, தீர்க்க தரிசிகள் அவளை குறித்து களி கூறுங்கள், உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னார்கள். இந்த அவளை என்று சொல்லி பார்க்கும்போது அப்போஸ்டஸ் என்று சொல்லி அப்போஸ்டசி சர்ச் என்று சொல்லுகிற பாபிலோனுடைய மத ரீதியான அமைப்பை குறிக்கிறது. அதை முழுமையாக கத்திர இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பாக அழிக்கப்படும். அப்பொழுது பரலோகத்தில் பெரிய பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். இதுவே தேவன் நமக்கு கொடுக்க போகிற வெற்றி. இதுவே அவர் திமிர் பிடித்தவர்கள் மேல் தேவன் இதை செய்ய போகிற நியாய தீர்ப்பு. அதைத்தான் இந்த ஏளனம் குறிப்பிடுகிறது. அடுத்தது சங்கீதம் 2:6-7 சங்கீதத்தின் மையப்பகுதி. இப்ப மையப்பகுதி வந்தோம். அந்த மையப்பகுதி என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது, சங்கீதம் 2:6-7 என்ன சொல்றது? நீங்க படிச்ச பிரகாரமா இது மையப்பகுதி. நம்ம வந்து 6 நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாக சியோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இதுதான் வந்து மையப்பகுதி. என்ன பண்ணாரா? சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இந்த எப்படி அபிஷேகம் பண்ணி வைத்தான் என்பதை அப்போ 2:4-5 கொடுக்கப்பட்ட ஏளனம் செய்தாங்க, எள்ளி நகையாடினாங்க, சிரித்தார்கள். இதற்கு எல்லாம் பதில் என்ன தெரியுமா? நான் என் ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். அதுதான் முடிவு. அது மாத்திரம் அல்லாமல் அதனுடைய விரிவாக்கம், அந்த அபிஷேகம் செய்கிறதுனால என்ன என்னெல்லாம் நடக்கும் என்பதை சங்கீதம் 2:8-12 அது விளக்கமாக சொல்லப்படுகிறது. பர்வதமாக சீயோன் மற்றும் என்னுடைய ராஜா ஆகிய இரண்டும் தேவனுடைய வாக்கின் அடிப்படையிலே எதிர்பார்க்கப்பட்டது. யாருக்கு வாக்கு கொடுத்தாரு? தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை என்ன தெரியுமா? என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணுவேன், அந்த ராஜா தாவீதின் வம்சத்திலே வெளிப்படுவார். இதுவே தாவீதோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை. அந்த அடிப்படையில 2 கொடுத்து மிக 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 எல்லாரும் பழைய ஏற்பாட்டுல காத்திருக்கிறாங்க. அதன்படியாக தேவன் சொல்றாரு, நான் என்னுடைய குமாரனை நான் என்ன செய்வேன், ஜனிப்பித்தேன் என்று சொல்லியும் அவனை சீயோன் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணேன் என்று சொல்கிறார். அவர் ராஜபாரத்தின் சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று தாவீதோடு உடன்படிக்கை செய்த தேவன் என்றென்றைக்குமாக நிலைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அதிலே பிறந்தார். இந்த வாக்குத்தத்தம் எவ்வாறு தொலைநோக்கு பார்வை கொண்டது என்பதை சங்கீதம் 2:8-12 எந்த வாக்குத்தத்தம்? அவன் ராஜபாரத்தின் சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று தாவீதோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கை எப்படியாக தொலைநோக்கு பார்வையோடு நிறைவேற போகுது என்பதை சங்கீதம் 2:8-12 சொல்லுகிறது.
சோ மைய பகுதி என்ன? சங்கீதம் 2:6-7 தான் மைய பகுதி. அது எப்படி நிறைவேற போகிறது? அந்த மைய பகுதி எதை சொல்கிறது என்றால், தாவீதோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை சொல்லுகிறது. அந்த உடன்படிக்கையானது எப்படி நிறைவேறும் என்பதை மிச்ச இருக்கிற சங்கீதத்தின் மிச்ச போர்ஷன் 8-12 சொல்லிவிடும். தெய்வீக ஆணை எப்படி சொல்ல போகுது என்று பார்ப்போம். இப்ப நோக்கம் என்ன? 6:7 வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தமானது எப்படியாக தேவன் நிறைவேற்றப் போகிறார்? தீர்மானத்தின் விவரம் சொல்லுகிறேன். கர்த்தரனை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன், இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்ப இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? புரியவில்லை. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க போகிறோம். பார்க்கறதுக்கு புரியல, பட் தெய்வீக இது என்ன சொல்றாங்க? இது யார் சொல்றாங்க? தெய்வீக ஆணை. ஏன்னா தீர்மானத்தின் விவரத்தை சொல்லுகிறேன். அப்ப தெய்வீகமாக ஒரு ஆணை இடுகிறார் பிதாவாகிய தேவன். அவர் தான், அதனால தான் இது என்ன தலைப்பு கொடுக்குறோம், தெய்வீக ஆணை என்கிற ஒரு தலைப்பு நான் கொடுக்குறேன். என்ன ஆணை கொடுக்குறான்னு பார்க்கும் போதும், தாவீது சந்ததிக்கு கடந்து செல்கிறது. அதாவது இந்த தெய்வீக ஆணை இருக்குல்ல, சங்கீதம் 2:7 என்ன செல்கிறது? அதாவது தாவீதின் சங்கீதத்துக்கு இந்த ஆணை கடந்து செல்கிறது. தாவீதுக்கு மாத்திரம் இல்லாமல் தாவீது சந்ததிக்கு அது கடந்து போகுது. இந்த அறிவிப்பு இயேசுவின் உயிர் தெழுதோடு இணைக்கப்படுகிறது. தாவீதின் வம்சத்துக்கு இந்த சங்கீதம் 7:7 வசனம் கடந்து போகிறது. முதலாவது அது எப்போ நிறைவு பெறுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலோடு அந்த சங்கீதம் 2:7-9 நிறைவேறுகிறது. அதைத்தான் பவுல் இப்படியாக சொல்கிறார், இயேசுவை எழுப்பினதுனாலே தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தை அவருடைய பிள்ளையாக நமக்கு நிறைவேற்ற. என்ன வாக்குத்தத்தம்? நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்ற 2 சங்கீதத்தில் எழுதியிருக்கப்படியே இந்த வாக்குத்தத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். அப்போ ஆணை நிறைவேறிவிட்டதா? நிறைவேறிட்டது. கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்திலும் மறுரூப மலையிலும் பிதாவாகிய தேவன் இதை அறிவிக்கிறார். எதை அறிவிக்கிறார்? நான் அவனுக்கு பிதாவாக, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் அப்படி என்கிற வசனம் எதை சொல்லுகிறது? 2 Samuel 7:13-14 வசனத்திலே, நான் அவனுக்கு பிதாவா இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் என்று தாவீதோடு தேவன் செய்து கொண்ட உடன்படிக்கையை எப்படி வெளிப்படுத்துறாரு? நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்பதை வெளிப்படுத்துகிறாரு. அது எங்கெல்லாம் சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்துல, மறுரூப மலையில. அதுக்கப்புறம் எங்க சொல்றாங்க? பவுலே சொல்றாரு, அவர் உயிர்த்தெழுந்ததுனால அவர் கொடுத்த வாக்குத்தத்தை தேவன் நிறைவேற்றினார் என்று தீர்மானமாக சொல்லப்படுகிறது. இதுதான் தேவன் கொடுத்த வாக்கு. தேவன் கொடுத்த வாக்கு முடிந்ததா? என்னை கேள்வா, அப்போ ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமாகவும் பூமி எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன் என்று சொல்கிறார். இது என்ன, எதை குறிப்பிடுகிறது சொல்லி பார்க்கிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததும் அந்த வசனம் எங்க நிறைவேறுச்சு? சங்கீதம் 2:7 கத்திர இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடு நிறைவேறுகிறது. சங்கீதம் 2:8 நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளையோடு அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்ன கட்டளை? உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளும் சொந்தமாக நிறைவேறுகிறது. சங்கீதம் 2:8 நம் மூலமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 2:9 இருப்புக்கோளால் அவர்கள் நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்கள் உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பார்க்கும்போது, இந்த வசனமானது புரியல நமக்கு இல்லையா? 2:8 என்ன சொல்றாரு? என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாகும், ஜனங்களை பூமியின் எல்லைகளை உமக்கு ஜாதிகளையும் சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அப்படிங்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்டது நமக்கு தேவன் அதை அருணிலால், அது நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி, ஏப்பா நல்லது தானே செய்ய சுவிசேஷம் அறிவிக்க போறீங்க, இருப்புக்களை நொறுக்கணும், குயக்கலத்தை போய் உடைத்து போடணும், ஏன் உடைத்து போடணும், இது கான்ட்ராஸ்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனம் மட்டுமே புதிய ஏற்பாட்டுல 3 முறை சொல்றாங்க. இந்த ஒரு வசனம், எந்த ஒரு வசனம்? சங்கீதம் 2:9 சங்கீதத்தை 3 முறை மேற்கொள்கிறார்கள். மிக முக்கியமான வசனம். 3 முறை இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு முறை ஜெயம் எடுத்த கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்படும், கிறிஸ்தவர்களுக்கு ஜெயம் எடுத்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த பயன்படுத்தப்படுகிறது. எங்க பயன்படுத்தப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்திலே யாரெல்லாம் ஜெயம் எடுக்கிறார்களோ, ஒவ்வொரு சபைக்கும் ஜெயம் எடுத்தவர்கள் அந்த ஜெயம் எடுத்தவர்களுக்கு ஆண்டவர் வெகுமதிகளின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அப்படியாக ஜெயம் எடுத்த ஒரு சபைக்கு இதை சொல்லுகிறார். எந்த சபை சொல்லுகிறார்? வெளிப்படுத்த 2:27 சொல்லுகிறது. நம்ம வாசிக்கலாம்.
அதாவது வெளிப்படுத்தல் 2:20 தியத்ரா சபைக்கு சொல்ற, தியத்ரா சபைக்கு ஜெயம் எடுத்தவர்களுக்கு என்ன சொல்றாரு, 2 அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களை போல் நொறுக்கப்படுவார்கள். யாரை பத்தி சொல்கிறாரப்பா, ஜெயம் கொண்டு முடிவு பிறந்த கிரியைகளை கை கொள்ளுகிறவன் அவனோ, அவனுக்கு நான் என் பிதாவின் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் பொறுப்பேன், அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டத்தை போல நொடுக்கப்படுவார்கள் அப்படி என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையிலே அவர்கள் 1000 வருட அரசாட்சி செய்வாக என்பதை குறித்து அங்கு வாக்குத்தத்தமாக தியத்ரா சபைக்கு குறிப்பிடப்படுகிறது. அப்போ முதலாவது இந்த வாக்குத்தத்த வசனமாக யாருக்கு சொல்றாங்க, ஜெயம் எடுத்த கிறிஸ்தவர்களுக்கு, அதாவது கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய ஆளுகையிலே நிற்கப் போகிற கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த வசனம் சொல்லப்படுகிறது, 2 முறை இயேசு கிறிஸ்துவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த 2 முறையும் நீங்க பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 12:5 வசனத்திலையும் 19:15 வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அற்புதமாக காணப்படும். அது ஒரு இடத்துல அந்த 12 இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாற்றையும் அவர் எந்த வம்சத்திலே எப்படி பிறப்பார் என்பதை கொடுத்து யோவானுக்கு தரிசனமாக காண்பிக்கப்படுகிறது. அந்த தரிசனத்தை விளக்கும் பொழுது 12:5 வசனத்திலே இந்த வசனம் மேற்கொள்ளப்படுகிறது. 19:15 வசனத்திலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையிலே வந்து அவர் எப்படி ஆளுகை செய்வார் என்பதை குறித்தும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, 2 சங்கீதம் 9 வசனம், வெளிப்படுத்தல் 19 நான் வாசிக்கிறேன், வெளிப்படுத்தல் 19:10 நான் வாசிக்கிறேன் பார்க்கலாம். அப்பொழுது அவனை வணங்கப்படி அவனை மன்னித்துக் கொள்ளுங்கள், 19 தானே, வெளிப்படுத்தல் 19:10 சொல்லி தீர்த்து கொண்டால் பார்த்து 19 நீங்க ராஜா வம்சத்தையும் 19:15 மன்னித்துக் கொள்ளுங்கள், வெளிப்படுத்தல் 19:15 புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது, இருப்பு கோலா அவர்களை அரசாளுவார், அவர்கள் சர்வ வல்லமையில தேவனுடைய உக்கிர கோபமாக மது உள்ள ஆலையை மிதிப்பார். இது எதை குறிக்கிறது, 19 கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட பகிரங்க வருகை குறிக்கிறது. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தாலே அந்த கிறிஸ்துவம் கள்ள தீர்க்க தரிசியும் அவருக்கு அவனோடு சேர்ந்த ஜனத்தையும் அழிப்பார். அத்தோடு கூட இல்லாமல் புயக்கலத்தில் போல என்ன செய்வார, இருப்பு கோல அவர்கள் அரசாளுவார். இது எல்லாம் எங்க மேற்கொள்ளிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு சங்கீதம், இந்த சங்கீதம் 1:3 இடத்துல மேற்கொள்ளிட்டாங்க. அப்ப நன்மைக்காகத்தான் சொல்லு, 1 ஜெயம் எடுத்த கிறிஸ்துவர்கள், 2 கிறிஸ்து எப்படி பிறத்த எங்க இருந்து பிறப்பார் அப்படிங்கிற இடத்துல, 3 கர்த்தர் இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையில நடக்கிற ஒரு காரியத்துல, 3 இடத்திலையும் இது மேற்கொள்ளிடப்படுகிறது. அப்படி என்றால் இது என்ன முக்கியத்துவம், என்ன நாம் புரிந்து கொள்ளணும், இது என்ன கோல், இரும்பு கோல். முதல்ல இரும்பு எதை சொல்லுது, ஒழுக்கத்தை குறிக்கிறது, இரும்பு ஒழுக்கமா நடக்கிறதுக்கு டிசிப்ளின் பண்றதுக்கும். 2 என்ன சொல்லுது அதுல, அதாவது முதலாவது இருப்பு கோல் என்பதை டிசிப்ளினுக்கும், 2 குயக்கலத்தை போல அவளை உடைத்து போடுவோம் என்பதை டிசிப்ளின் செஞ்சும் ஒழுக்கப்படுத்தியும் இனி ஒழுக்கப்படுத்த முடியாத அளவுக்கு சீர்கட்டு போன ஜனத்தை இறுதியாக இப்படியாக கவிழ்த்து போடுவேன் என்பதை குறிப்பிடுகிறது. நல்லா புரிங்க, முதலாவது சீர்திருத்துவது, டிசிப்ளின் பண்றது, சரியான பாதையில நடத்துவது, அது இருப்பு கோல். இரும்பு என்பதை ஒழுக்க முறையை குறிப்பிடுகிறது, கோல் என்பதை நடத்துவதை குறிப்பிடுகிறது. முதல்ல அதான் பண்ணுவார், டிசிப்ளின் பண்ண பார்ப்பார். டிசிப்ளின் பண்ண பார்த்துட்டு இனி டிசிப்ளினை இவங்க பண்ண முடியாது என்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் என்ன பண்ணுவாரா, கவிழ்த்து போடுவார். இதைத்தான் சங்கீதம் 2:9 சொல்லுகிறது. நன்றாக சங்கீதம் 2:9 என்ன சொல்லுது, முதல்ல டிசிப்ளின், அது கடைசியா டிசிப்ளின் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போனவன கவிழ்த்து போடுதல், பினிஷ். இது 2 சங்கீதம் 2:9 சொல்லுது. அது எப்படி நாம பார்க்கலாம், அதாவது ஒரு மெய்ப்பனின் கோல் எதை மந்தைகளை, ஒரு மெய்ப்பன் என்ன செய்வார் என்றால் அந்த கோல் இருக்கு இல்லையா, ஆர்டினரி எந்த கோலா இருந்தா எதை செய்வாரு, மந்தைகளை வரிசைப்படுத்துவதற்கு பயன்படுத்துவார். அது எங்க இருக்கு பார்க்கும்போது, எரேமியா 19:10 நம்ம வாசிக்கலாம், கொஞ்சம் வாசிச்சிடலாம். கவிழ்த்து போடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம வாசிச்சிடலாம், அப்பதான் நமக்கு புரியும். எரேமியா நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்கு பைபிள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை நம்ம வாசிச்சிடலாம். ஏன்னா முக்கியமா என்ன, எல்லாருக்கும் டவுட் அதான், ஏன் இருப்பு கோல், ஏன் உடைக்கி உணவு எங்களுக்கு புரியலையே அப்படிங்கிறாங்க. முதலாவது இருப்பு கோல் என்பது டு டிசிப்ளின், 19 நொறுக்கி போடுதல். இந்த டிசிப்ளின் இஸ் கோயிங் பியாண்ட் இட், தே ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச் அட் ஆல், காட் இஸ் கோயிங் டு டூ கம்ப்ளீட்லி டெமாலிஷ் இட். அதுதான் சொல்றாங்க, அது எங்க இருக்கு, எரேமியா 19:10 காணப்படுகிறத நான் அதை பார்த்துடலாம். எரேமியா 19:10 நான் வாசிக்கிறேன், எரேமியா 19:10 உன்னுடனே கூட வந்த மனுஷருடைய கண்கள் முன்பாக இந்த கலசத்தை உடைத்து போட்டு அவர்களை நோக்கி திரும்பி செப்பனிடக்கூடாத
குயவனுடைய மண்பாண்டத்தை உடைத்து போட்ட வண்ணமாக நான் இந்த ஜனத்தையும் இந்த நகரத்தை உடைத்து போடுவேன். புதைக்கிறதுக்கு இடமில்லாததினால் தொப்பேத்திலே சவங்களை புற புதைப்பாக என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். இது யாருக்கு சொல்றாங்க? எதையுமே தீர்க்கதரிசிக்கு. அப்ப எத்தனை முறை சொல்லிட்டோமா? அவங்க மன திரும்பவே இல்லை, பாகால விட்டு திரும்பல, தேவனுக்கு கீழ்படியில, நேபுகாட் நேச்சர் வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிடுவாரு. பிடிச்ச பிறகு உங்க பிரேதங்கள்லாம் அங்க கிடக்கும், அது புதைப்படுறதுக்கு ஒரு இடத்தை கூட வச்சிருக்கு, அங்கதான் துடைப்பார்கள் எப்படி என்று சொல்லி எதையுமே தீர்க்கதரிசி நான் முடிச்சுட்டேன். நியாயத்திற்பு தான் வரப்போகுது என்பதை சொல்லுகிற இடத்திலே அந்த இதை என்ன சொல்லுவாங்க, கவிழ்த்து போத்து உடைத்து போடுவார் என்கிறாங்க. இது இன்னொன்னையும் குறிப்பிடுகிறது. அந்த காலத்துல பார்க்கும் பொழுது ராஜாக்கள் என்ன பண்ணுவார்கள், அந்தந்த தேசத்தின் பெயர்களே, அந்த ராஜா ஆளும் பொழுது அவருடைய அரண்மனையில அந்தந்த தேசம் நிறைய தேசங்களை அவங்க ஆளுவாங்க இல்லையா, அந்தந்த தேசத்தின் பெயர்களை ஒரு மண்பாண்டத்துல எடுத்து எழுதி வச்சிருப்பாங்க. இவ்வளவு தேசத்தை அவர் ஆளுகிறார்னு சொல்லி அந்த மண்பாண்டத்துல அந்த பேரை எழுதி வச்சிருப்பாங்க. அந்த தேசத்தார் இந்த ராஜாவுக்கு கீழ்படியாம அவருடைய செயல்களுக்கு அவருடைய கயிர்களை தள்ளி விட்டு அவர் நுகத்தை வேணாம் தூக்கி போட்டாங்கன்னு கேள்விப்பட்ட பிறகு எவ்வளவு முறை அரவணைக்க பார்ப்பாரு. அப்புறம் அரவணைச்சும் அவர் இருந்தாத பட்சத்திலே நான் அவர்களுக்கு எதிராக படையிட்டு அவர்கள் அழிக்க போகிறேன் என்பதை காண்பிப்பதற்கு அவர் இருக்கிற செங்கோலை எடுத்து அந்த பானையை உடைச்சிருவார். அப்படி என்ன என்ன அர்த்தம், அந்த தேசத்துக்கு எதிராக நான் போரிட போகிறேன், போரிட்டு போய் அங்க எனக்கு கீழ்பட்ட ஜனங்களை என்னென்று சேர்த்துக் கொள்வேன், கீழ்ப்படியாத ஜனங்களை அழித்து விடுவேன் என்பதை காண்பிப்பதற்காகவும் அந்த காலத்துல செய்தார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சோ அதையே இது குறிப்பிடுகிறது, எல்லாவற்றையும் சேர்த்துதான் குறிப்பிடுகிறது, புரியுதா? அப்போ எவ்வளவு முறை சீர்திருத்தி பார்த்த, அயன் டிசிப்ளின் கொடுத்து பார்த்த, அவர்கள் சீர்திருந்தவில்லை, அவர்கள் நான் கவிழ்த்து போடுகிறேன். இதைத்தான் சங்கீதம் 2:9 சொல்லுகிறது. ஒரு அப்ப செங்கோல் என்று இதை முக்கியமாக ஒரு மெய்ப்பு என்ன செய்வாங்க, அந்த கோலை எதுக்கு பயன்படுத்துவாங்க என்றால், அதாவது வரிசையில போப்பா, நீ வரிசைய போ, வரிசை போயிருந்து அந்த ஆட்டெல்லாம் வரிசையை அனுப்புறதுக்கு அந்த கோலை பயன்படுத்துவாங்க. அது மாத்திரமல்ல, கொள்ளைக்காரங்க வந்தா அவங்க கிட்டேந்து அந்த ஆடை காப்பாத்துறதுக்கும் அந்த கோலை பயன்படுத்துவார்கள். அப்போ இந்த கோல் என்பது ஒரு நல்ல அரசாங்கத்தின் அடையாளமா இருக்கிறது. இரும்பு என்பது எதை குறிப்பிடுகிறது, டிசிப்ளின்னஸ் குறிக்குது. கோல் என்பது ஒரு நல்ல அரசாங்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. அதனால இதை ஆதியாகம் 49 அதிகாரம் 10 வசனத்துல செங்கோல் என்று மேலும் பெயர்க்கின்றனர். இது இருப்பு கோல் அல்ல, அதுக்கு பேர் என்ன, செங்கோல். அந்த செங்கோலை தான் ராஜா கையில வச்சிருப்பாரு. ஒரு பர்டிகுலர் தேசமானது அவர் ஆளுகையில் இருக்க தேசம் முரட்டாட்டம் பிடிச்சி அவர் ஆளுகையிலேருந்து வெளியில போகுதுன்னு தெரிஞ்சு சீர்திருத்த பார்த்து சீர்திருந்தவில்லை என்றால் அதை நான் மேற்கொண்டு ஜெயிக்க போகிறேன், அதை நான் எதிராக படையெடுக்க போகிறேன், அதை அழிக்க போகிறேன் சொல்வதற்கு அந்த தேசத்தின் பேர் எழுதின அந்த மட்பாண்டத்தை உடைத்து விடுவது போல செங்கோலை கொண்டு அதை ஆட்சி செய்வாரு. அந்த ஆட்சிக்கு கீழ்படியாத நேரத்துல அதை கவிழ்த்து போடுவார். சமாதான கர்த்தர் வரும் அளவு செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களின் ஒட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இப்படியாகத்தான் அந்த சங்கீதம் 2:9 கடைசியா எங்க பயன்படுத்துறாங்க, வெளிப்படுத்தல் 19 பயன்படுத்தினார்கள். எப்ப பயன்படுத்துறாங்க, கர்த்தரா இயேசு 19:15 வாசிச்சு காமிச்சேன் இல்லையா, இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தோடு வெள்ளை குதிரையிலே, அதாவது கர்த்தர் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக 2 வரிகளில் இறங்கி வருவார். இறங்கி வந்து அதாவது தன் வாயின் சுவாசத்தினால் என்ன செய்வார், அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்க தரிசியும் அழித்து விடுவார். மட்டுமல்ல அதுக்கு எதிராக இஸ்ரேவேலுக்கு எதிராக வந்த எல்லா படையும் அழிக்கப்படும். அப்படியாக அவர் 1000 வருட அரசாட்சி உலகத்திலே ஸ்தாபிப்பார் என்பதை காண்பிப்பதற்கு 2 9 வசனத்தை பயன்படுத்துகிறார்கள். அதாவது நான் சொன்ன சங்கீதம் 2 ஃபுல் பைபிளையும் தன்னகத்தே கொண்டது தான் சங்கீதம். ஒவ்வொரு இடத்துல இந்த சங்கீதத்துல ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதனால கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய உயிர் தேழுதல், அவருடைய பரமேறுதல், அவருடைய சீஷர்களுக்கு அவர் கொடுத்த பிரதான கட்டளை, அந்த கட்டளையை அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டது, நம்ம பெற்றுக்கொண்ட காரியம், நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டத்தின் நடுவில் எப்படியாக நாம சங்கீதத்தை கொண்டு ஜெயிப்பது, ஜெயித்துக்கிட்டே வாழ்ந்து கொண்டு அவருக்காக வாழ்ந்து நேரத்தை கர்த்தரா இயேசு கிறிஸ்துடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவது, எடுத்துக்கொள்ளப்படும்போது தேவன் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய பகிரங்க வருகையிலே முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் இனி திருந்தவே மாட்டாங்க. ஏன்னா சங்கீத வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் முழுமையாக ஒரு ஒரு நியாய தீர்ப்பு உலகத்தில் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. முத்திரை நியாய தீர்ப்பு, எக்கா நியாய தீர்ப்பு, கலச நியாய தீர்ப்பு, பூமியில் கூடியிருக்க ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. அவங்களை கொலையை விட்டும், விக்கிரக ஆராயத்திற்கும், விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் விட்டும், கலவுகளை விட்டும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. முரட்டாட்டமாக ஜனங்கள் ஒவ்வொரு இடத்திலையும் குறிப்பிட்டே வராங்க. ஒவ்வொரு நியாய தீர்ப்பும் மனம் திரும்பல, அதுல மனம் திரும்பாத ஜனங்கள் அந்த கிறிஸ்துவுக்கும் கள்ள தீர்க்க தரிசன் கீழ்படுந்து வேத்த அவருடைய முத்திரையை தரித்த ஜனங்கள் அவனுக்கு கீழ்படுந்த ஜனங்கள் எல்லாவரையும் கடைசியாக கவிழ்த்து போடும்படியாக வருகிறார்.
இருக்கிறார். அந்த இடத்திலையும் இந்த சங்கீதம் 2:9 பயன்படுத்துகிறார்கள். தேசங்களுக்கு அது மாத்திரம் அல்லாமல் இயேசு கிறிஸ்துவர் மாத்திரம் அல்ல, இன்னொரு காரியத்தை நமக்கு சொல்லுது, நமக்கும் இதுல உண்டு. சங்கீதம் 2:9 நமக்கு இருக்கு, என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, தேசங்களை கிறிஸ்துவுக்கு அடிப்பணிவதில் கிறிஸ்துவனின் தற்போதைய பங்கு 2 Corinthians 10:3-5 வெளிப்படுகிறது. அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, அப்படியாக அவர் வந்து ஆளுகை செய்யத்தான் போனார், போக போகிறார். ஆனா அவர் தான் செய்ய போறாரு சொல்லி நாம சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஒரு பங்கு செய்யணுமா. சங்கீதம் 2:9 என்ன பங்கு, அது எங்க இருக்கு? 2 Corinthians 10:3-5 காணப்படுகிறது. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின் படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நல்லா புரிங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்து இது கூட கருப்புள்ள பட்டயம் என்கிற தேவ வசனத்தை தான் குறிப்பிடுகிறது. எந்த வசனத்தை நீங்க கேட்டீர்களோ அந்த வசனத்தினால் நீங்க நியாயம் தீர்க்கப்படுவீர்கள், யோவான் 6:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நம்ம கூட போராயுதங்களை வைத்திருக்கிறோம், நம்மளோட சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்கிறோம். அந்த வர்க்கம் சர்வாயுத வர்க்கமானது மாம்சத்தின் படி போர் செய்வதற்காக அல்ல, எழுத்தின் படியாக வால் அல்ல, எழுத்தின் பிரகாரமாக அது கிரீடம் அல்ல, எழுத்தின் பிரகாரமாக அது மார்க்கவசம் அல்ல, இவை எல்லாம் அல்ல. ஆனால் அது மாம்சத்தின் போர் செய்கிறதா இல்லாமல், அது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதா இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அரண்கள் என்று சொல்லும் போது பிசாசு அரண்கள் கொண்டு வந்து போரிக்கிறான். யார் மூலமா போல? ஜனங்கள் மூலமாக போட்டுக்கொண்டே இருக்கிறான். அந்த அரண்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய போராயுதத்தை கொண்டு ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த போராயுதம் மாம்சத்துக்கு ஏதுவான போர் செய்வதற்கு அல்ல, அது தேவ பலம் உள்ளது. அது அரண்களையும், எந்த அரண்கள்? நமக்கு விரோதமாக பிசாசு கொண்டு வந்து அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிக்கு விரோதமாக எழுப்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்படிய சிறைப்படுத்துகளாம் இருக்கிறோம். இந்த வேலையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வந்து அவர் 2வது வேகிறை செய்யத்தான் போகிறார். அதற்கு நடுவிலே நமக்கு ஆயுதம் கொடுக்கப்பட்டுச்சு. நாம இந்த ஊழியத்தை தொடர்ந்தேச்சியாக செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்ப சங்கீதம் 2:9 நமக்கும் வந்து இணைகிறது. புரியுதுங்களா? அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் மட்டுமல்லாமல் அவர் வரத்தான் போகிறார், அப்படியேப்பட்ட ஆளுகை செய்யத்தான் போகிறார். அந்த ஆளுகைக்குள்ளாக ஜனங்களை சேர்க்க வேண்டும். நாங்கள் சேர்க்க வேண்டும் என்றால் நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து அந்த மாம்சத்துக்கு ஏதுவாக அரங்கை நிர்மூலமாக்கி ஜனங்களை எல்லாம் எங்க கொண்டு வரணுமா? கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. அவங்க கிறிஸ்துக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்க ஒரு ஒரு வீடு இருக்கு, வீட்டுல ஒரு திருட அவங்களை கட்டி வச்சிருக்க, அவனை ஜெயிச்சாதான் உள்ள கட்டுப்பட்ட ஆத்துமாக்களை வெளில கொண்டு வர முடியும். அதான் இயேசு கிறிஸ்து சொல்வாரு. அப்பதான் இல்லை என்றால் அந்த ஆத்துமாக்கள் அவன் கட்டப்பட்டுதான் இருக்கும். முதலாவது அவங்களை கட்டி இருக்கிற அந்த எதிர்வினை செயல்கள் என்கிற அந்த கட்டுக்களை முதலாக உடைத்து விட்டு உள்ள அடைப்பட்டிருக்க ஆத்துமாக்களை வெளில கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அடைக்கப்பட்ட ஆத்துமாக்கள் கட்டப்பட்ட கட்டை நீங்க ஒடிக்க வேண்டும், தர்க்கங்களை அடிக்க வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும். அப்படி என்றால் நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக இருக்காமல் அதை தேவ பலமுள்ளமாக இருக்க வேண்டும். தேவ பலமுள்ளமாக இருந்து என்ன செய்யணும்? பெருமைப்பட்டுக் கொண்டதில்ல, தேவ ஜனங்களை கிறிஸ்துவுக்களாக கீழ்படுத்த வேண்டும். இதை நாம் நாள் ஒன்றுக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனாவது? இப்போ 3வது முடித்து விட்டோம். 3வது எங்க சங்கீதம்? 2:9-9 முடித்து விட்டோம். இதுல முக்கியமா நம்ம பார்த்தது கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிர் தேடுதல். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உயிர் தேடுதல் மாத்திரம் அல்லாம அவள் உயிர் தேடுதல் பெற்ற நாம நமக்கு ஒரு கமிஷன் கொடுக்கிறார். என்னது என்று பார்க்கும்போது, உலகம் என்று போய் சுவிசேஷம் அறிக்க வேண்டும். அப்போது நமது நமக்கு என்ன செய்வார்? ஜாதிகள் நமக்கு சொந்தமா கொடுப்பாரு, சுதந்திரமா கொடுப்பாரு, ஜனங்கள் நமக்கு எல்லைகள் நமக்கு சொந்தமாக கொடுப்பார்னு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. அவர் இருப்பு கோலால் நொறுக்கி அவர் வந்து குயக்கலத்தை போய் உடைத்து போடுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த வசனம் எதை சொல்லி பார்க்கும்போது, டிசிப்ளின் பண்ணிட்டே போற நம்மள எல்லாம் கூட எல்லாரையும் தான் டிசிப்ளின் பண்ணிட்டே போவாரு. டிசிப்ளின் பண்ணி கடைசி வரை மனம் மாறவே இல்லை, டிசிப்ளின் குள்ள வரல, கவிழ்த்து போட்டு விடுவார். அப்போ அந்த டிசிப்ளின் பண்ற வேலை அவருக்கு எப்ப கவிழ்த்து போடுவார்? பகிரங்க வரிகள் வரும்போது கவிழ்த்து போடுவார். நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த போராயுதத்தை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் நிர்மூலங்கள் அந்த அரண்களை நிர்மூலமாக்கி ஜனங்களை சிறைப்பட்டிருக்க ஜனங்களை வெளியில கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு பிசாசின் சிறையில் கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்த வேண்டும். பிசாசு சிறையில் அங்க இருக்கிறாங்க, அவங்க விடுதலை செய்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த வேண்டும். அப்பொழுது நமக்கு இந்த போராயுதங்களை பயன்படுத்த வேண்டும். சங்கீதம் 2:9 கடைசி பகுதி உண்டோம், பூமியின் ராஜா. இதெல்லாம் ஓகே, முதல் பகுதி என்ன படிச்சோம் நாம? கொஞ்சம் பார்த்தலாம், அப்பதான் உங்களுக்கு புரியும். நம்ம சங்கீத கடைசி பகுதி வரத்துக்கு பதில முதல் பகுதி நம்ம என்ன செய்தோம் பார்த்தலாம். திருப்பி ரொம்ப கடினம் அந்த சங்கீதம், ரொம்ப கடினம். நான் அடைய நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன், இதை நான் தியானிப்பதற்கு மன்னித்துக் கொள்ளுங்க. மிகுந்த கடினமான சங்கீதம் தான். நான் பிரதான ராஜாவுக்கு எதிரான ராஜாக்கள் மாட்டோம் சரியா. அப்ப நகைக்கிறார்,
அப்புறம் வந்து ஆலோசனை பண்றாங்க அவங்க, தேவன் முதல் நினைக்கிற அவங்க ஆலோசனை பண்றாங்க, அவங்க வந்து கட்டுகள் வேணாம் என்று துரத்தி போடுகிறார்கள். அதற்கு என்ன செய்யறார் போட்டவொன்னே அவருடைய அவரு ஆணை தெய்வீக ஏளனம் செய்கிறார் அந்த அவங்களை பார்த்து. அதுக்கப்புறம் ஆணை இடுகிறார், என்ன ஆணை இடுகிறார் பார்க்கும்போது, பர்வதத்திலே என்னுடைய குமாரனை நான் அங்க வைப்பேன், சியோன் மலையில என்னுடைய ராஜாவை என்னுடைய குமார் நான் வைப்பேங்கிறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பூமியின் ராஜாக்கள் நியாயத்திற்கு அழைக்கப்படுறாங்க. இப்போ தேவனை சொல்றாரு, அவங்க எல்லாம் கூட்டு வாப்பா, நான் எல்லாத்தையும் இவ்வளவு செய்து முடிச்சுட்டேன், என்ன செய்ய போறேன், அவங்க நியாய அவங்களுக்கு சம்மன் கொடுக்க போறேன், அவங்களுக்கு ஒரு கோர்ட்ல வச்சு அவங்க விசாரிக்கணுப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாரு? பூமியின் ராஜாக்களை விசாரிப்பதற்கு தேவன் அழைக்கிறார். பூமியின் ராஜாக்கள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படுகிறார். இப்பொழுது ராஜாக்களே உணர்வடைங்க, பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கை, இவ்வளவு சொல்லிட்டேன்ப்பா, இப்போது எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவிங்கள், நடுக்கத்துடனே கறி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இப்ப பாப்பா சம்மன் கொடுத்துருக்க வந்து பேச பைதான்ப்பா, போர் போய் முடிவு அவங்களுக்கு திருப்பி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குற, உங்களுக்கு ஒரு வழியே கிடையாது, முரட்டாட்டம் பொடிக்கு கலகம் பண்ற ஜனங்களே தேசமே உனக்கு வேற வழியே கிடையாது, ஒரே வழிதான், அவர்கிட்ட சமர்ப்பணமாகணும், தேவனுடைய வழிகள் எல்லாம் சத்தியமானவைகள், எனவே கலகக்கார நாடுகளுக்கு ஒரே நம்பிக்கை அவரிடம் ஒப்புரவாகிறது தான், அதுதான் நம்பிக்கை. ஒப்புறம் ஆகவில்லை என்றால் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அப்போ அவருடைய முத்தம் செய்யுங்க. பார்க்கும்போது கிவ் ஹானர், முத்தம் செய்ய என்ன அர்த்தம், ஹானர் பண்றது, அவரை அவரை மகிமைப்படுத்துங்கள், அழியாம போகிறதுக்கு இப்பவே நீங்க என்ன செய்யணும், ஆத்துமா அழிஞ்சு போகாம போறதுக்கே நீங்க இப்பயே அவரை மகிமைப்படுத்தி அவரை ஏற்றுக்கொஞ்சணும். கொஞ்ச காலத்தில் அவர் கோபம் பற்றி எரியும், எப்ப எரியும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையிலே நியாய தீர்க்கும்படியாக அவர் வருவார், அவரை அண்டிக்கொள்ள யாவரும் பாக்கியவான்கள், அப்படி வருவது இப்படிப்பட்ட காரியம் இருப்பதனால நீங்க நியாயம் தீர்க்கப்படாத வரைக்கு நீ அவரை அண்டிக்கொண்டார் அண்டிக்கொண்டா அவர் அவரோட தஞ்சம் அடைந்தார், ரெஃப்யூஜ் அவர்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் யார் என்பதை போன சங்கீதத்துல சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, பாக்கியவான் என்பதற்கு அவ்வளவு அர்த்தங்கள் உண்டு, அந்த பாக்கியவான்கள் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க எப்பொழுது அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது. இவைகளை ஒசியா 14:9 சொல்றாங்க, இவ்வளவு சொன்னா கூட இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார், இவைகளை கிரகிக்கத்தக்க புத்திமான் யார், கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகள் நடப்பார்கள், பாதவரோ வென்றால் அவைகள் இடறி விழுவார். எவ்வளவுதான் சொன்னாலும் ரெண்டு திருப்பி ரெண்டா பிரிக்கிறோம், நல்ல புரியுங்க, முதல்ல சங்கீதம் ஒண்ணுல ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷன், ரெண்டு வழி, எந்த வழிக்கு நீ போற, துன்மார்க்கமான வழியா நீதிமானுடைய வழியா, அதே மாதிரி இங்கே ஆப்ஷன் கொடுத்துருங்க. இவ்வளவும் சொல்லிட்டப்பா, அதான் சொன்னா கூட என்னப்பா, புத்தி உள்ளவன் யார், கர்த்தருடைய வழியில் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவை நடப்பார், கர்த்தருடைய வழிகள் செம்மையான யார், நீதிமான்கள் அதில் நடப்பார்கள், பாதவரோ என்றால் அவைகள் இடறி விழுவார்கள். ஆப்ஷன் என்னது, நீ ஏத்துக்கிட்டுதான் ஆகணும், ஏத்துக்கல என்ன அவன் இறைவி விழுந்து விடுவாய். இதுதான் நம்ம சங்கீதம் சொல்லுகிறது. எப்போ இந்த சங்கீதத்தை நாம் முடிவுக்கு கொண்டு வருகிறோம், இப்போ பூமியின் ராஜாக்கள் நீ நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஆண்ட இது வைப்பது தான் தேசத்துக்கு வைத்திருக்க ராஜாக்கள், நம்ம நினைக்கிறோம் பெரிய ராஜாக்கள், பெரிய பணக்காரர்கள், பெரிய தேசங்கள், எல்லாவற்றுக்கும் தேவன் நிர்ணயித்திருக்கிற தீர்மானம் சங்கீதம் 2 சொல்லுகிறது. ஆனால் இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார், உலகத்த ஜனங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு தேவையெல்லாம் உலக காரியம்தான், உலக ஞானம் தான், ஆனா இது உணரத்தக்கவன் யாருமே இல்லை. இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தி உள்ளவன் யார், இதெல்லாம் கிரகிக்க பண்ணவே முடியாது, அதுக்கு புத்தி வேணும், அது யாருப்பா, யாரு, கர்த்தருடைய வழிகள் செம்மையானவன், ஏன் என்றால் கர்த்தருடைய வழி எப்படிதான் செம்மையானது, நீதிமான்கள் மட்டும்தான் அவன் நடப்பார்கள், பாதவரம் என்றால் ஞானம் அவன் ஞான ஞானம் அடைய மார்கள் கிரகிக்க மாட்டார்கள், அவைகள் இடறி விழுந்து அவர்கள் அழிந்து போவார்கள், அப்ப என்ன குயக்கலத்தை போல உடித்து விடுவார். இல்லையா, அவர் நடத்தி பாட்டார் இருப்பு கோலால, இல்லைன்னா குயக்கலத்திலே மிதிப்பது போல அதை உடைத்து போடுவார் என்று எரேமியாவுக்கு சொன்னது போல, எரேமியா சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்களே அவர் உடைத்து போட்டார், அவர் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள், ஆனால் தேவன் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த பிரகாரமாக 70 திரும்பி வந்து எருசலேமை கட்டி எழுப்பினார்கள். இந்த செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முடிவுரையில சங்கீதம் 1:1-3 கிறிஸ்துவின் சிலுவை மரணம் இங்கு கணிக்கப்படுது. சங்கீதம் 2:1-3 எதை சொல்கிறது, கிறிஸ்துவின் சிலுவை மரணம். இப்ப நீங்க கவலையப்படாதீங்க, இப்படி நீங்க பிரிச்சு வாசிச்சு பாருங்க. இப்ப எல்லா தொகுப்புக்கும் நான் பண்ணிட்டேன், இப்ப இவ்வளவு சொல்லி கொடுத்த முடிவுரை தொகுப்புரை சங்கீதம் 2 எதை சொல்கிறது, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை சங்கீதம் 2:1-3 சொல்லுகிறது. வாசிச்சு இல்லாம நாம கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அதே ஞாபகமா வச்சுட்டு சங்கீதம் 2:1-3 நான் வாசிக்கிறேன். ஜாதிகள் கொஞ்சலித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணதுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாக ஆலோசனை பண்ணி அவர்கள் க
கட்டுக்களை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடுவோம் என்கிறார்கள். இது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவின் சிலுவை மரணத்துடன் மட்டுமல்லாமல் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவ ஜனங்களுக்கும் எதிராக செயல்படுகிற எல்லாவற்றையும் இது குறிப்பிட்டு விடுகிறது. என்ன நாம் உங்களுக்கு சொல்லி காமிச்ச யாரெல்லாம் இதை மேற்கொள்ளிட்டார்கள்? ஒண்ணு புரியுதா, கிறிஸ்துவின் சிலுவை மரணம். சங்கீதம் 2:4-6, சிலுவையிலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்ததை குறிப்பிடுகிறது. 4:6 நான் படிக்கிறேன். பரலோகத்தில் வீட்டிற்கு நகைப்பார், ஆண்டார் அவர்களை இகழுவார், அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்கம் பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதம் ஆகிய சியோன் மதில் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுகிறேன். கர்த்தரனை நோக்கி, நீ என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் இல்லையா, இன்று நான் உன்னை மன்னித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் 6:7 அப்போது அவர் தம கோபத்தில் அவருடன் பேசி அவர் உக்கிரத்தில் அவர்களை கலங்கம் பண்ணுவார். இது எங்க முடிஞ்சது? சிலுவையின் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்ததை குறிப்பிடுகிறது. 7:9 என்னை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிப்பிடுகிறது. புரியுதா? முதலாவது கிறிஸ்துவின் மரணம், அப்புறம் மரணம் என்ன சொல்லுது? சிலுவையில இயேசு வெற்றி சிறந்ததை சொல்லுது. 4:6, 7:9 தீர்மானத்தின் விவரத்தை சொல்கிறது. கர்த்தரனை நோக்கி, நீ என்னுடைய குமார் நான் இன்னும் ஜெனிப்பித்தேன் என்ற வசனத்தை பவுல் எங்க குறிப்பிடுறாரு? அதாவது அந்தியோக சபையில இருக்கிற யூதர்களுக்கு அறிவிக்கிறாரு, இந்த வாக்கு தத்துவத்தை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் நிறைவேறி விட்டது என்று சொல்லி. அதனால இது எதை குறிப்பிடுகிறது? இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மாத்திரமல்லாமல் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சீஷர்களுக்கு பிரதான கட்டளையாக அறிவித்த உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க என்பதோடு இந்த வசனம் இணைந்து செல்கிறது. நமக்கெல்லாம் சொன்ன மிஷன் என்னது? பிரதான ஒரு கட்டளை, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். யார் அறிவிக்கணும்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை. நம்ம எப்ப பார்த்தா அது கண்டுக்கிறதே இல்ல. மறித்த இயேசுவை அறிவிக்கிறீங்க, மறித்த போயிட்டார், அவர் எனக்காக மறிச்சார், மறித்தது மாத்திரம் உயிர்த்தெழுந்தார். அது முக்கியமா நம்ம சொல்லி ஆகணும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சீஷர்களுக்கு அறிவித்தது. கடைசியா தங்கிதம் 2:10-12, தேவனுடைய வழிகள் எல்லாம் சத்தியமானவர்கள், எனவே கலகக்கால நாடுகளுக்கு ஒரே நம்பிக்கை அவரிடம் ஒப்புரவாகும், வேற வழியே கிடையாதுப்பா. அப்போ கம்ப்ளீட்டான ஒரு சுவிசேஷத்தையும் ஒரு முழுமையான ஒரு காரியத்தையும் இந்த சங்கீதம் 2 நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த சொல்லப்பட்டவர்காக நமக்கு ஒரே நம்பிக்கை, அவரை அண்டிக் கொள்வதை தவிர வேற வழியே இல்லப்பா. அவரை அண்டிக் கொள்வோம். எவ்வளவு எதிராக வந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், சுவிசேஷத்துக்கு எவ்வளவு எதிராக காரியங்கள் நடந்தாலும், ஜெயம் எடுத்த தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.